ஐயா, இன்றைக்கி ஒரு முக்கியமான பாடலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஐயா. நான் வந்து உங்கள்கிட்ட வந்து முதல்ல பாடல்னு கேட்டு எழுதி வாங்கின பாடல் இது. இந்த பாடலோட திரைப்படம் வந்து சிந்து பைரவின்ற திரைப்படத்திலிருந்து ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. நடிகர் சிவகுமார் ஐயா வந்து நடிச்சிருக்காங்க. சுபாஷினி அம்மா வந்து நடிச்சிருக்காங்க இதில். அப்புறம் வந்து இதுக்கு வந்து இசையமைத்தவர் வந்து இசைஞானி ஐயா அவர்கள் தான் வந்து இசையமைத்தாங்க. இது வந்து நிறைய நேஷ்னல் அவார்டு வாங்கின படங்கள் இது படம், இந்த திரைப்படம். இதில் தான் வந்து இந்த பூமாலை வாங்கி வந்தால் அப்படின்ற பாடலில் தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு எதேச்சியாக நான் வந்து இதை கேட்டு வாங்கணும் நம்ம வந்து ஐயா கிட்ட இந்த சினிமா மட்டும். ஏன்னா அந்த மியூசிக் வந்து என்னை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி உன்னிப்பாக கவனிக்க வச்சது. அது சரி, இந்த இசைக்கு வந்து இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு பொருந்தாத மாதிரியே ஒரு ஃபீல் தெரிஞ்சுது எனக்கு. சரி, இதை வந்து ஆண்மையான பாதையிலேருந்து இந்த மியூசிக்கை கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன். கேட்ட அடுத்த சனமே வந்து கடகடன்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்க. பட் அந்த வார்த்தைகளை பார்த்து நான் வந்து உண்மையிலேயே அதிர்ந்து போனேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது லேசுப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. அது அந்த பாடலாக வந்த ஒவ்வொரு வரிகளுமே வந்து எல்லாமே நான் உதிக்க கடந்து போய்கிட்டே இருக்காது. இந்த பிரபஞ்சத்தோட சம்பந்தப்பட்டதோ இந்த நானுக்கு இந்த பக்கம் இந்த உலகமாகவோ ஒரு வார்த்தைகள் கூட வந்து அது மாதிரி இது சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. எல்லாமே வந்து உள்கடந்து போய்கிட்டே இருக்காது. அந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு வார்த்தைகளுமே. பட் அந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு உங்ககிட்ட ஒரு இதை சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 10-11 வருஷம் ஆகுது. நான் உங்ககிட்ட உங்களை சந்திக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சதே வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இரண்டு பாடல்கள் தாங்க நான் சொல்லுவேன். முதல் முறையாக வந்து நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு நண்பர்களோட பிக்னிக்காக நான் அப்படின்னு போகும்போது வந்து நான் கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு வந்து நான் கிளம்ப போகிற டைமில் வந்து அப்போ என்ன வயசு உங்களுக்கு? அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 21 வயசு இருக்குங்க. 21? ஆ, 21 வயசுங்க. கரெக்டாக ஓட்டிங் ஏஜ் போட்டுருக்கேன். ஆமாங்க, 21 வயசு. ஒரு எங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு வயசு அது. பெரிய ஆன்மீகம் ஆன்மஞானம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே இல்லாத ஒரு சும்மா பசங்க கூப்பிட்டாங்க ஃப்ரெண்டுங்க சரின்ட்டு கிளம்பி போனது தான். அப்போ வந்து ஒரு டீ கடையில் வந்து இந்த பாடல் பாடிக்கிட்டு இருந்தது. இன்றொரு நாள் கழிந்தது என் வாழ்நாளில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இளையராஜா ஐயா அவர்களுடைய வந்து பாடல் வந்து பாடிக்கிட்டு இருந்தது. அது வந்து ரமண கீதமில் வந்து வந்திருக்கு. அவர் 2-3 ஆல்பங்கள்லாம் வந்து ரமண மகரிஷி மேலே பாடி வெளியிட்டிருக்காங்க. அந்த பாடலை வந்து ஜஸ்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். திருப்பி அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட விசாரிச்சேன், இது என்ன பாட்டுங்க இது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். பட் வந்து ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருக்காரான்னு நான் கிரிவலமே சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தெரியும். இவர் யார், இது என்ன, இவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டேன் டீ கடைக்காரர்கிட்ட. அவர் வந்து இது வந்து ரமண மகரிஷி மேலே அவர் பாடியிருக்காருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லி விட்டுட்டாரு. பட் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பாடலை சர்ச் பண்ணி இந்த பாடலுடைய கேசட்டுகளை வந்து நான் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கேட்க ஆரம்பித்தேன். கேட்க ஆரம்பித்ததில் வந்து ஏவூர் சிவபுரம் அப்படின்ற பாடலும் வந்து இந்த இன்னொரு நாள் கழிந்ததுன்ற பாடலும் வந்து நான் இத்தனை முறை தான் கேட்டிருப்பேன்றதே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பாடல்கள். இது நடந்தது எந்த வருடம் இருக்கும்? இது வந்து 2007 அப்போ நடந்ததுங்க சார். 2007 அது நடந்தது. நீ இப்போ வந்து உங்களுக்கு 33 வயசு. ஆமாங்க, இப்போ வந்து எனக்கு வந்து 34 ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 34 ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். இதில் வந்து என்னன்னாங்க, இந்த பாடல்கள் எல்லாம் வந்து என்னை வந்து ஏதோ ஒன்று வந்து ஒரு தவிப்பு தாபத்துக்கு ஆட்படுத்துகிற மாதிரியே வந்து என்னை குத்திக்கிட்டே இருந்தது. என்னடா இது, இப்படி வந்து ஒருத்தர் வந்து கதறி வந்து அந்த ரமண மகரிஷி மேலே பாடுறாரு. ரமண மகரிஷியை நான் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு சின்ன புத்தகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் ரமண மகரிஷி இது புத்தகத்தை வாங்கியாச்சு, இது உண்மையான எனக்கு ஒன்றும் புரியலை. அது திறந்தால் வந்து வார்த்தைகளும் புரியலை, எனக்கு ஒன்றும் புரியலை. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு வேண்டுதலே வச்சேன் மானசீகமாக. எனக்கு உண்மையாக உபதேசிக்கிறேன், நீ ஒரு ஃபோட்டோவாக கிடச்சி நான் என்ன பண்ணேன், புத்தகமாக கிடச்சும் நான் என்ன பண்ணேன், உள்ளே போகிறதுக்கு இதுக்கு எனக்கு ஒரு சொல்லி கொடுக்க எனக்கு உண்மையான ஆன்ம குருவாக நீ வந்தால் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு சங்கல்பம் பண்ணேன். நான் அடுத்த கிரிவலத்துக்கு வர்றதுக்குள்ளே
எனக்கு வந்து நான் உண்மையான குருவை சந்திக்கணும் அப்படின்றது வந்து நான் மானசீகமாக நினச்ச வேண்டியிருந்தேன். அப்போ வேண்டியிருக்கும் போதே வந்து நான் ஆக்சுவலி அடுத்த கிரிவலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை சந்தித்தேன். நான் ஒரு அன்பர் மூலியமா வந்து ஐயா இருக்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்த சனத்துலேயே வந்து எனக்குள்ள ஒரு பிளாஸ்ட் ஆகிருச்சு. அது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எனக்கு நடந்து வந்ததுங்க ஐயா. இதில் முக்கியமான கேள்வி என்னென்னாங்க ஐயா, வந்து இப்போ அந்த பாடல் தான் வந்து எங்களை திருப்பறதுக்கு ஒரு காரணமாக இருந்த பாடல் அது, அந்த இரண்டு பாடல்கள் அதுதான் வந்து உள்ளுக்குள்ளேன்னு வந்து ஒரு ரமண மகரிஷி யாருன்னு வந்து காமிச்ச பாடல். பட் ரமண மகரிஷி வந்துடைய ஸ்திதியை காமிச்சது வந்து உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த உள் என்ன அப்படின்ற அந்த ஸ்திதியை உணர்ந்தது வந்து உங்ககிட்ட வந்ததாங்க நாங்கள் உணர்ந்தோம் அதை. பட் வந்து இப்போ வந்து இந்த பாடல் வந்து எழுதி பகவானுக்கே வந்து சமர்ப்பணம் பண்ணுவது வந்து இளையராஜா அவர்கள் தான் சமர்ப்பணம் பண்ணார். இந்த பாடலை வந்து உங்ககிட்ட போட்டு காட்டணும்னு வந்து விருப்பப்படுறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடலை வந்து நான் போட்டு காமிச்சிடுறேங்க உங்ககிட்ட. சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு வெறியறியே. ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு வெறியறியே. உலக வாழ்க்கை ஒரு புறம் தெரியவில்லை மறுபுறம், என்ன பெத்த அப்பன் சிவனிட எப்படி திரும்பி போவது இன்று புரியலியே. சொந்த ஊரு அங்கிருக்க வந்த மற்ற வீடு இருக்க, எந்த வேலையாக இங்கே வந்தோ புரியாத உலகிருக்க, புரிஞ்சு தவிக்கும் மனசு இருக்க, என்ன செஞ்சா நானும் திரும்பி போவேனோ போவேனோ. என் ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. சத்திய லோகத்தில் பிறந்ததனால் சாகாமரம் பெற்ற பிறவி இது. அந்த சத்திய லோகத்தில் பிறந்ததனால் சாகாமரம் பெற்ற பிறவி இது. பக்தி என்னும் நல்ல உருவெடுத்து பணி செய்து மகிழ்ந்திட்ட பிறவி இது. உலகத்திலே வந்து பிறந்ததுவோ உண்மையை ஒரு முடி மறந்ததுவோ, நரகத்தின் துயர் விட்டு திரும்பிடுமோ, திரும்பிட வழியின்றி வருந்திடுமோ. ஏ ஊரு சிவபுரம் பரலோக பெருபுரம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. உண்மை மறந்தே கிடந்தேனா, ஊர் திரும்பிட துடியாய் குடித்தேனா. என் ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. எதுக்கு
எதுக்கு எதுக்கு இங்க வந்தேனோ, மன தவிச்சு தவிச்சு தினம் குடிச்சேனோ, எதுக்கு எதுக்கு இங்க வந்தேனோ, மன தவிச்சு தவிச்சு தினம் குடிச்சேனோ. ஏ ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு, சொந்த ஊரு அங்கிருக்க வந்த மற்ற வீடு இருக்க, எந்த வேலைக்காக இங்கே வந்தேனோ, புரியாத உலகிருக்க புரிஞ்சு தவிக்கும் மனசு இருக்க, என்ன செஞ்சா நானும் திரும்பி போவேனோ போவேனோ. ஏ ஊரு சிவபுரம் பரலோக பெரும்புறம், சொந்த ஊரை விட்டு விட்டு எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலையே. இன்றொரு நாள் கழிந்தது என் வாழ்நாளில், இன்றொரு நாள் கழிந்தது என் வாழ்நாளில், நன்றொரு நாள் சென்றது என்று பார்த்தால், நன்றொரு நாள் சென்றது என்று பார்த்தால், பகவான் ஸ்ரீரமணரை ஓர்ந்திருந்த அந்நாளே, என்றொரு நாள் எனக்கு வரும் அவன் அருள் பெறும் அந்நாளே, அந்நாளே எனக்கு அர்த்தமுள்ள நன்னாளா, பிறந்து வந்ததற்கோர் அர்த்தமுள்ள பொன்னாளா. இன்றைய நாள் இனிய பரம்பொருளை பாடி கழித்திருந்தே, இது பண்டைய நாள் பாடியாடியார் காலத்திற்கு ஒப்பாமோ, மெய்ப்பொருள் அறிவதும் அதன் மேல் உறுதியும் அத்தனை எளிதோ, கைப்பொருட்களைவதும் பொய்ப்பொருளில் புரள்வதும் விடுவது கடிதோ, இன்னொரு நாள் கிடைப்பதறிது மனமே, இன்னொரு நாள் கிடைத்தாலும் இப்பிறப்பாய் பிறத்தல் அறிது அறிவாய், இப்பிறப்பாய் பிறந்தாலும் எவ்வுலகில் பிறப்பாயோ, எவ்வுலகில் பிறந்தாலோ, இப்படி ஓர் உலகிருக்குமோ, உலகில் உண்மை உணர அதற்கேற்ற சூழ்நிலை இருக்குமோ, கோவிலும் தெய்வமும் பூஜைக்கோர் மந்திரமும் மந்திரம் கற்றுத்தரும் குருமாரும் இப்படியே கிடைத்திடுமோ, ஆமரியோ ஆதலால் நாளையென்றெண்ணாது இன்றே இப்பொழுதே இக்கடவே என் இனிய குரு ரமணனின் தாழஞ்சமெனக் கொள்வாய், என் இனிய குரு ரமணனின் தாழ் தஞ்சமெனக் கொள்வாய், இன்னும் எஞ்சியுள்ள வாழ்நாளை மெய்ப்பொருளில் கழிப்பாய், உன்னையும் மெய்ப்பொருளில் கரைத்து கலந்திருப்பாயோ. இந்த பாட்டு வந்து ஒரு பீக் தாபத்துல இருந்து ஒருத்தர் பாடுற மாதிரி இருக்குங்க அது. ஆனா வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 38-39 வருஷமா வந்து ஒரு ரமண பக்தரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரமண மகரிஷி அப்படின்னு சொன்னா இன்னொரு இளையராஜா அவர்கள், அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து உணர்ந்ததனுடைய ஸ்டேட்மெண்ட் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து இன்னும் ஒரு பாடல்கள் கூட வரலை.
நான் அந்த நான் வெளியை கடந்துட்டேன் அப்படின்றதுக்கு வந்து ஏன்னா அதுதானங்க அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதுதான் வந்து ஏன்னா வந்து இந்த பாடலை நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வார்த்தைகளை நான் வந்து படிச்சு பார்த்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எங்கேயோ இருக்கு அது இதோட சயின்ஸ் வந்து எங்கேயோ இருக்கு எல்லாமே வந்து ரமண மகரிஷினுடைய ஒவ்வொரு செயலினுடைய அந்த அந்த டைனமிக் அந்த இது சொல்ற உள் இது வந்து எனக்கு வந்து இந்த வார்த்தைகள்ல தெரியுது அப்படியே வந்து இது வந்து ஏன் வந்து இப்படி ஒரு தவிச்ச ஜீவனம் வந்து அந்த அந்த பரம்பரையினுடைய பார்வையிலிருந்து மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குங்களா? நான் வாய்ப்பே கிடையாது அவருக்கு தான் அந்த தாபத்து அந்த கதறலை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு இதுக்கு மேல என்னால் வாழ முடியாது இன்றே இக்கணமே என் இனிய ரமணனின் தாள் தஞ்சமென புகுவாய்ன்னு ரொம்ப முடியுது போட்டிருக்கு அந்த தஞ்சமென புகுவாய் அப்படின்னு போய் முடியுது அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து தன்னுடைய தாய் பசுவை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி ரமணரை நோக்கி அப்படியே உருகி கரைஞ்சு கண்டிப்பா அவருக்கு நிகழ்ந்து இருக்கும் இந்த இந்த தாபத்துக்கு இந்த தாபம் இந்த தாபத்துக்கு நிகழ்ந்து இருக்கும் ஆனா நீங்க இல்லைங்கய்யா இப்ப இந்த தாபத்துக்கு வந்து நிகழ்ந்திருக்கும் அப்படின்னா வந்து ஒரு அவருடைய எவ்வளவு பாடல்கள் சினிமா பாடல்களுக்கு கூட அவர் எழுதியிருக்காரு பாடல்கள்லாம் ஏன்னா வந்து ஒரு நானை தரிசிச்சா அப்படின்னா வந்து அதுல இருந்துதான் எல்லாமே வார்த்தைகள்லாம் வரும் இப்ப சமீபத்துல வந்துங்கய்யா வந்து சினிமா விகடன் அப்படின்ற வந்து யூடியூப் சேனலுங்கய்யா அவங்க வந்து விகடன்ல இருந்து வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காங்க யார்கிட்ட இளையராஜா ஐயா கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க இது வந்து ஜனவரி 23 அப்போ வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க பட் நான் வந்து இப்போதான் பார்த்தேன் அதை அதில் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்து எப்படி வந்தீங்க அப்படின் போது அவர் வந்து அவர் சொல்கிறார் வந்து நான் வந்து அன்னை மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன் அப்போது வந்து எனக்கு உள்ளுணர்வில் தாக்கப்பட்டு ஒரு ஆன்மகுரு வேணும் அப்படின்னு நான் வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு சங்கல்பம் பண்ணும்போது வந்து ரமண மகரிஷி வந்து என்னை ஆட்கொண்டாரு அப்படின்ற வார்த்தையை வந்து குறிப்பிடுறாரு ஆட்கொண்டா அந்த பகவான் ரமண மகரிஷி ஆட்கொண்டா ஒருத்தனுடைய அந்த மனம் வந்து அழிய பெற்று அந்த பூரண நான்லேருந்தே வார்த்தைகள் வருமாங்க ஐயாது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குமே ஒவ்வொரு சனங்கள்லேயும் ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வுகள்லையும் இவர் வந்து அந்த பாடலில் குறிப்பிட்டிருந்தார் வந்து நான் வந்து சங்கீத பெண்ணுடன் கூடி குலவிட வந்தேனா சங்கீதத்தை வளர்க்கவா என் சந்தேகத்தை தீர்க்கவா அப்படின்றது வந்து அவர் கேட்டிருக்காரு பட் வந்து மியூசிக்கை பற்றியே பேச முடியாது பற்றி மியூசிக்கை பற்றி பேசினாலும் அந்த பொருள் இருந்து தானங்க அதை பேச முடியும் அதை இதில் ஒரு முக்கியமான ஒரு எனக்கு கேள்விங்கயா வந்து இப்போ இந்த கலைத்திறமைகள் கலைஞானம்லாம் சொல்கிறாங்க கவிதை ஞானம் அப்புறம் வந்து இசை ஞானம் இதெல்லாம் வந்து ஆன்ம ஞானமா இது எல்லாமே வந்து ஒருத்தருக்கு கதி காமிக்குமா உள்கதி காமிக்குமா முக்தி நிலை அருள் பெற முடியுமாங்க ஐயா அதில் இந்த ஞானங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து இது வந்து கதியே சேர்க்காது கதின்னா என்னங்க ஆக்சுவலாக அது எப்படிங்க கதி சேர்க்காதுன்னு வந்து அதாவது வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு விழிப்பு நிலையில் நான் விழிப்பு நிலை பகவான் 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 என்ன வந்து அந்த மெய்ப்பொருளை எப்படி தரிசித்து எப்படி உணர்ந்தாரோ அதை உணர்ந்ததுனால தான் நான் வந்து இந்த சசங்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உணருதல் இல்லாமல் இங்கே வந்து வாய் எடுத்து வந்து பரம்பொருளை பற்றி பேச முடியாது அதுக்கு முன்னாடி லெவல் வரைக்கும் கதறுதல்கள் தான் இருக்க முடியும் இப்போ இவர் வந்து கதறிக்கிட்டு இருக்கார் கம்ப்ளீட்டாக அழுது புலம்புறார் இந்த பாட்டில் வந்து அழுது புலம்புறார் எனக்கு கதி கொடுக்க மாட்டாயா திருப்பி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாய்க்குமா இந்த மாதிரி ஒரு பிறவி கிடைக்குமா இந்த மாதிரி ஆன்ம ஞானமா அது அவ்வளோ எளிதா இந்த ஆன்ம ஞானம்ன்றது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி என்னமோ ஞான குருவா ரமண பகவான் வந்து அவரை ஆட்கொண்டு விட்டார்னு சொல்றார் ரமண பகவான்றவர் வந்து அந்த பெயரா ரமண பகவான்றது அந்த வடிவமா அந்த 15 வயது பாலகன் போட்டோலேருந்து 70 வயசு வரைக்கும் விதேக முக்தி அடைஞ்ச வரைக்கும் விதவிதமான போட்டோக்கள்ல ரமண பகவான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் ஆமாங்கய்யா அந்த ஸ்தூல வடிவமா ரமணர் இல்லையே அவர் தான் கம்ப்ளீட்டா 3 நிலைகளை கடந்த
சத்பொருள் எப்படி இருக்கு, அது எங்க இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அது வந்து அவனுடைய ஆழ்ந்த உறக்க நிலையில அவன் வந்து அந்த மெய் இருப்பு, சத்து இருப்பு, உண்மை இருப்பு அப்படின்ற அந்த இருப்பு மயமாகவே அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த இருப்பு வெறும் இருப்பா இல்லை, தனக்குள்ள வந்து இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய அத்தனை பதிவுகளையும் மனம்ன்ற ஊடகமா தனக்குள்ளேயே ஒடுக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. கரெக்டா? நம்ம எல்லாம் எங்க போறோம், நம்மளுடைய மனம் எங்கு செல்கிறது, எங்கு சென்று மறைகிறது? ஆழ்ந்த உறக்கத்துல அந்த இடத்துல போய் மறைகிறது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சமே இல்லை நாம் தூங்கும் பொழுது. அந்த பிரபஞ்சத்தை சேர்ந்த ஒரு மனித உயிர் தான் நம்முடைய உடல்கள். கரெக்டா? அது கூட எதுக்கு இருக்கு? அந்த மனத்தில் இருக்கிற ஆசாபாசங்களுக்கும் பற்றுக்களுக்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் நல்லது கெட்டதுகளுக்கும் ஆணாகவும் பெண்ணாகவும் பலவிதமான வித்தியாசங்களோட கூடிய வெகு வெகு நுணுக்கமான நுட்பமான பதிவுகளாக உங்ககிட்ட இருக்கிற உணர்ச்சியும் வந்து உங்க தம்பி கிட்ட இருக்காது, உங்ககிட்ட இருக்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து உங்க அப்பா கிட்ட இருக்காது, உங்க குழந்தை கிட்ட இருக்காது. இப்படி வந்து எல்லாரும் நுணுக்கமாக மனத்துல வந்து பல கோடி வித்தியாசங்களோட தனித்தனி சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் பதிவுகள். இப்படி இப்படி பிரம்மாண்டமே பதிவுன்றோம். ஒரு புல்லு வந்து பதிவு, ஆகாசம் வந்து பதிவு, எதுல பதிவு? மனம்ன்றது வந்து ஒரு ஊடகம், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு மெமரி கார்டு மாதிரி. ஒரு மொபைல்ல மெமரி கார்டுன்னு சொல்றோம். பெரிய கிளவுட் கம்ப்யூட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெகா சர்வர்ஸ் ஹார்ட்வேரா பதிச்சுக்குது எல்லாத்தையும். இப்போ சொல்கிறோம், ஒரு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்கு, அத்தனை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினோட அத்தனை ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் பதியுது. பதிஞ்சு அதுலேருந்து ரிட்ரீவ் ஆகி அடுத்த நாள் வந்து செயல்படுத்துது. டெலிவரி எதெல்லாம் டெலிவரி கொடுக்கணுமோ அது டெலிவரி கொடுக்குது, எதெல்லாம் பர்ச்சேஸ் பேக் பண்ணணுமோ அதெல்லாம் திருப்பி வாங்கிக்கிது. இப்படி எல்லாம் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படி நடக்கிற, அப்படி கம்ப்யூட்டரில் எப்படி நடக்குதோ அதை விட துல்லியமாக இங்கே பிறப்பிறப்புகளாக புல்லு பூண்டுலேருந்து அணுத்துகள்கள்லேருந்து ஐம்பூதங்கள்லேருந்து மனிதனுடைய மனத்தில் அவனை தனிமைப்படுத்துகின்ற அந்த புத்தியாகவும் அந்த இரட்டை உணர்ச்சிகளாகவும் பிரிவுபடுற அளவுக்கு பிரம்மாண்டமான பதிவுகளை கொண்ட ஊடகம் தான் இந்த மனம். இந்த மனம் வந்து அறிவு மயமா இப்போ வெளிப்படுதா இல்லையா? உங்களுக்கு வந்து நீங்கள் குமரேசன்றதுல சந்தேகம் இல்லை, உங்களுக்கு மாரியப்பன்றதுல சந்தேகம் இல்லை. இப்போ நீங்கள் அவர் பாடிய பாடல்களை போட்டு காமிச்சிங்க, அது அவருடைய தாபம், அவர் உள்ளத்துல எழுந்த தாபத்தை பாடல் வரிகளில் கொண்டு வந்து அந்த உணர்ச்சிகளில் தவிச்சிருக்கார் அவர். அந்த தவிப்புக்கு வந்து அவருடைய உள்ளத்தை வந்து பகவான் வந்து அனுகிரகிச்சு அவருடைய சுபவாசனைகள் விழிச்சதுனால அந்த தாபம் வந்திருக்கு. அப்ப திருப்பி வந்து இப்ப திருப்பி சுபவாசனைகள் போயிருச்சு அப்படின்னா அந்த தாபம் போயிடுமா? சுபவாசனைகள் வந்தா நீங்க வந்து குரு வந்தே ஆகணும், உங்க தவிப்பு துடிப்பீங்க. சரணாகதின்றது நடந்துகிட்டே இருக்கும், சரணாகதி தவேல்னு உழுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய பழைய நான்கள் வந்து இந்த மாதிரி ஆடாது. பழைய நான்கள் வந்து ஒப்புக்கு ஒப்புக்கு ஜப்பானின்னு வாங்க தெரியுமா, ஒப்புக்கு, புரியுதா? அதே ஆள் தான் இருப்பாரு வெளியில. இதனால வந்து அவருடைய பாட்டுக்கு மெட்டு இயற்றும் திறன், இசையமைக்கும் திறன் எல்லாம் போயிடாது. அதெல்லாம் ஊடகங்கள், ஊடகங்கள் ஊடகங்களா இருக்கும், புரியுதா? இது ஊடகம், இது வந்து ஒரிஜினல் கிடையாது, இது உயிர் கிடையாது. நம்மளுடைய உணர்ச்சியை வந்து வாக்கு மூலமா வரதை வாங்கி அந்த மைக்கு வந்து உள்ள அனுப்புது. அதே போல மனம் வந்து ஒரு ஊடகம். அப்பேற்பட்ட மெய்ஞானத்தை கொடுத்தவர் ரமண மகரிஷி. அவரை இவர் வந்து அந்த தாபத்துல அந்த பாட்டுக்கள்ல நீங்க என்ன தெரிவிச்சீங்களோ அந்த தாபங்கள் அவருக்கு இருந்து அந்த தாபங்கள் சுபவாசனைகளும் தொடர்ந்து இருந்திருந்ததுன்னா அவர் ரமண மகரிஷியாவே ஆயிருப்பார். அவர் ரமண மகரிஷி ஆகுதல்னா என்ன அர்த்தம்? மூன்று நிலைகளும் பொய்கள், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை. இதெல்லாம் வந்து மனன்ற ஊடகம் வந்து தனித்தனி வித்தியாசங்களோட பழைய பிறவிகளாக வாசனைகளாக தொடர்ந்து வந்து போய்கொண்டிருக்கின்றது. இவைகள் உண்மை அல்ல, அதுக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு ஓட முடியாது, புரியுதா? அதுவும் நடந்துருக்கும். ஆனா
இந்த பாடல்களை பாடி அந்த நீங்க சொன்னீங்களே பகவான் அவரை ஆட்கொண்டு விட்டார்னு அவர் சொன்னார்ன்னு சொல்லி சொன்னீங்க, அப்படி பகவானும் அவரை ஆட்கொண்டு, ஆட்கொள்ளுதல்னா என்ன அர்த்தம்? மெய்ஞானம் அருளுதல். மாணிக்க வாசகர் என்ன பாடியிருக்காரு? ஐயா, அந்த ஆட்கொள்ளுன்ற வார்த்தையில் தான் வந்து நான் இந்த இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் இதை பத்தி பேசுறதுக்கு காரணமே வந்து, ஆட்கொள்ளல் அப்படின்றது வந்து இன்னர்ல நடக்க வேண்டிய ஒரு நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆட்கொள்ளல் அப்படின்றது வந்து இது வந்து உணர்ந்த இன்றைக்கு வரைக்கும் எல்லா மகான்களும் இதை வந்து சொல்லியிருக்காங்க. மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லியிருக்காரு, அப்புறம் வந்து ரமண மகரிஷி சொல்லியிருக்காங்க. உங்க பாடல்ல வந்து அது வந்திருக்கு, உள்ள வந்து ஆட்கொள்ளல் நடக்குது. அதனாலதான் வந்து நான் வந்து இவ்வளவு இதுவுமே சொல்லி இருக்கேன். எனக்கு மறந்து போச்சு. இந்த பாடல்ல வந்து அப்படியே ஒரு ஒருத்தனுடைய வந்து அது எப்படி ஆட்கொண்டது, அது எப்படி அந்த பிளாஸ்ட் ஆனா அப்படின்ற வந்து தன்மை வந்து இந்த பாடல்ல இருக்குங்க. இந்த பாடலையும் வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை போட்டுறேன். நான் போட்டா வந்து இன்னும் நல்லா அற்புதமா வந்து இதுல தெளிவு கிடைக்கும். பட் அந்த ஆட்கொள்ளல்ன்ற சப்ஜெக்டுக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆட்கொள்ளல்னு அப்படின்னு சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைப்பு வந்து அந்த வீடியோ சேனல் தலைப்பு வந்து 50 தடவைக்கு மேல் பார்த்த படம் யாரு அப்படின்ற அந்த யூடியூப்ல வந்து இளையராஜா ஐயா அவர்கள் வந்து பார்க்கப்பட்ட படம், 50 தடவைக்கு மேல் பார்த்த படம் அப்படின்னு போட்டுட்டு இளையராஜா சொன்ன ரகசியம் அப்படின்னு போட்டிருந்ததுனால தான் நான் அது உள்ள போய் பார்த்தேன். சரி, என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுல வந்து அவரு இன்டர்வியூ பண்றவர் வந்து கேட்கிறாரு, வந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வந்து அவர் வந்து நீங்க மனோமய புத்தியில இருந்து தான் கேள்விகள் கேட்கறீங்க, இதுக்கு எந்த பதில் சொன்னாலும் வந்து ஆன்மீகத்துக்கு பதில் சொன்னாலும் சரி மற்ற எந்த விஷயத்தை ஒரு தவறுதலா தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. பட் வந்து இது நான் ஏன்னா வந்து ஒரு ஆட்கொள்ளல் நடந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் வந்து பார்த்தலாம் சொல்ல முடியாது. நான் வந்து உங்ககிட்ட வந்து ஏன்னா வந்து நான் சாதாரணமா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆளு, திடீர்னு இந்த பாடலை கேட்டு அப்படியே மெய் மறந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஞான குருவே வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்க முன்னாடி வந்து நின்னுங்க. ஏன்னா நான் படிச்சது வந்து வெறும் 5ஆம் கிளாஸ் தான். 5ஆம் கிளாஸே நான் வந்து முடிக்கலன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நான் வந்து ஐயா நான் என்ன அறியணுங்க ஏன்னு கேட்கும்போது உங்ககிட்ட இருந்து சட எதுவுமே, நீ உனக்கு வயசு என்ன, இந்த சின்ன வயசுல என்ன, உனக்கு மீச கூட சரியா முளைக்கலையே, இப்போ வந்து என்ன கேக்குற அப்படின்னு நீங்க எந்த ஒரு கேள்வியே கேட்கல. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க வந்து குட்டி பையனா வந்தீங்க. ஆமாங்கய்யா, நீங்களும் சரி இவரும் சரி எல்லாம் குட்டி பசங்க, கல்யாணம் கூட ஆகல. ஆமாங்கய்யா, அந்த சைடே என்னன்னு தெரியாது. அப்புறம் ஏதோ சபரிமலைக்கு போற மாதிரி ஏதோ வேஷி எல்லாம் கட்டிட்டு வந்தீங்க. ஆமாங்க, அப்புறம் சத்சங்கம் கேட்ட பிறகு சபரிமலை போறது கூட டிராப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆக்சுவலி கிரிவலம் போறது கூட டிராப் பண்ணிட்டாங்க. கிரிவலம் போறது கூட நின்று போச்சு. ஆமா, ஏன்னா உண்மை வந்து தாக்கும். உண்மைக்கு வந்து ஆண் கிடையாது, பெண் கிடையாது. தவித்த மனது உள்ளுக்குள்ள சுபவாசனைகள் விழித்து கொண்டிருக்க வேண்டும். திருப்பி சுபவாசனைகள் விழித்து கொண்டிருக்க வேண்டும்ங்கிறது அதனுடைய இது ஆக்ஞை. இது பரம்பொருளை வாசனைகள்னு சுபவாசனைகள் இருக்கு, அசுபவாசனைகள் இருக்கு. அசுபவாசனைகள்னு சாதாரணமா வீரியம் கொண்ட புலநாட்டங்கள். புரியுதா? நான் அதுல அந்த சப்ஜெக்ட் சொல்லிடுறேங்க. அது வந்து இளையராஜா 75 அப்படின்றதுக்காக அவங்க இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. இப்ப வந்து ஒரு 8 மாத காலமாகவே வந்து அவருடைய பர்த்டே வந்து செலிப்ரேட், ஒரு ஒரு காலேஜஸ்ஸு இப்படின்லாம் நிறைய செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே போயிட்டு அவர் கேக் வெட்டுறாரு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் வந்து எனக்கு வந்து ஒரு நானும் வந்து ஆட்கொள் ரமண மகரிஷி அப்படின்ற ஒரு அந்த அந்த வேர்ட்ஸ் குறிப்பிட்டது, ரமண மகரிஷி வந்து அவர் வச்சிருக்கு இருக்காரு அப்படின்னும் போதுதான் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள இந்த கேள்வி நான் கேட்கறேன். இல்லைனா வந்து இந்த கேள்வி கேட்க வேண்டிய வேலையில்லை, நேரடியா பாட்டை நான் கேட்டிருப்பேன் நானு. பட் வந்து ஆட்கொள்ளல் நடந்தது அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த உலக இஷ்யூஸ் எல்லாம் அந்த மனம் வந்து இறங்காதே. ஏன்னா அந்த பாடல்ல வந்து அவர் பாடியிருக்க பாடல்ல வந்து ஒரு நாள் கழிந்தது அப்படின்னும் போது, ஏன்னா எங்களுக்கு தாபம் வர வச்சது அந்த பாடல் தான். நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாரே இன்னைக்கு வந்து இப்படின்னா அந்த மனம் இறங்காதே அதுல. அதாவது நீங்க ஏங்குறீங்க, அதாவது உங்களுக்கு கிடைத்தது அவருக்கு கிடைக்கலையேன்னு சொல்றீங்க. கரெக்டாமாங்கய்யா, அது எனக்கு என்னால உணர்றேனே. நான் வந்து என்னுடைய தாபத்துக்கு 21 வயசுக்கு ஏற்பட்ட தாபத்துக்கு உடனே உங்களை சந்திக்க வச்சாரு அந்த ரமண மகரிஷி. அந்த திருவண்ணாமலைக்கு போனது இவரையும் இவரும் ஞானகுருன்னு சொல்றாரு, இவரை ஆட்கொண்டு விட்டான்னு சொல்றாரு. ஆனா வந்து இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கே, இது எப்படி போகும்? அந்த நான்ல வந்து நிறைய ரசவாதம் நடக்குதே. அதாவது இப்ப ஒரு ஆட்கொள்ளல்ன்றது ஒண்ணு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம்
இந்த விழிப்பு கனவு இந்த தூக்கநிலை இதை கடந்த ஒரு பார்வையா இங்க இருந்துகிட்டு இருக்கோம். அது இது வந்து ஒரு இயற்கை நிழல்ன்றது வந்து அப்படி அப்பட்டமா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதகன்னு சொல்ல போறவனுக்கு ஆட்கொழல் நடந்து, ஏன்னா ஆட்கொழல் நடந்துச்சுன்னா வாசனைகள் அழிபட்டுரும் கண்டிப்பா. ஏன்னா நான் உதிக்கிற இடத்த ஒருத்தன் கடக்கிறதா ஆட்கொள்ளலே, ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானன்றதுக்கு வந்து அது உள்ளுக்குள்ள இன்னொருல ஒரு நடக்கக்கூடிய ஒரு பெரிய ரசவாதம் அது. அது அப்பேற்பட்ட ஆட்கொள்ளல்ன்றது அப்பேற்பட்ட வார்த்தை வந்து ஒரு, ஏன்னா வந்து இங்க உள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன் அதை, பட் இப்படி இருக்கே இப்படி இல்லையே அது, இப்படி எல்லாம் வந்து அந்த அந்த மனம் வந்து இறங்கி ஒரு ஒரு இந்த இந்த உலக சம்பந்தப்பட்டதோ இந்த உலக விஷயங்களோ எதுலையுமே அது தொட்டுக்காதே, அது வாசனைகள் அழிபட்டு அது வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன கேரக்டரோ அதை பண்ணிட்டு, ஏன்னா அது விட்டு வைக்காதே அந்த உள்ள இருக்கிற பொருள். அது அது நீங்க உங்க உங்களுடைய தாமம் வந்து களங்கப்படம் இல்லாமல், உலகத்தினுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல், அப்புறம் உங்களுடைய சுப வாசனைகள் முழிச்சது முழிச்சதுன்னு முழிச்சிடுச்சு. ஆனா அப்படிதான் எல்லாருக்கும் நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ரமண மகரிஷியே அவரை ஈர்த்து அவரை ஆட்கொண்டு அந்த பேரொழியா அந்த உண்மை நான் வந்து அவரை அப்படியே சூழ்ந்து அம்மயமாக அவரை ஈர்த்து தனக்குள்ள வைத்துக்கிட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டு அருணாச்சலேஸ்வரரை நோக்கி வந்து உட்கார்ந்தவர் உட்கார்ந்தவர் தான் உட்கார்ந்து அம்மயமா உட்கார்ந்தார். அப்புறம் அவர் வந்து அவருடைய அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த அம்மா பாமர மனுஷி, அந்த பாமர மனுஷிக்கு முக்தியை கொடுத்தாரு. அப்புறம் கொத்தனாரு, பசு லக்ஷ்மி, ஜாக்கி நாய், மயில், மானு, அது இதுன்ட்டு மத்த ஜீவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தாரு. அதுதான் அங்க ஒண்ணு முக்கியமா கவனிக்க முடியாது. அப்புறம் பால் பிரண்டன் வந்தாரு. பால் பிரண்டன் 1935 வந்த பிறகுதான், அதாவது ரமண மகரிஷிக்கு கிட்டத்தட்ட 55 வயசு, 55 வயசுலதான் வந்து அவர் உலகத்துக்கே வெளிவரார். அவர் எழுதின ஒரு எடிட்டோரியல் பீஸ் அமெரிக்கால போய் அதை எழுதினார். எழுதின பிறகு உலகத்துக்கே தெரிய வந்தது, பெரிய வந்து ஒரு பரமஞானி அறுதியிட்டு முக்தி வழங்கி கொண்டிருக்கின்றார். அதுல முழிச்சிருந்தவங்கள்லாம் ஃபாரினர்ஸ் தான், நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்தாங்க. பால் பிரண்டன் முக்தி அடைஞ்சாரு. நிறைய பேர் முக்தி முக்தி அப்படின்னு ஒன்று இருக்கு, தன்னை அறிதல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனுடைய கோர் எங்க பிடிக்கணுமோ அந்த சப்ஜெக்ட் அந்த பிடிச்சு அப்படி கொடுத்தவர் அவது, யாரு, ரமண மகரிஷி. இப்ப வந்து அவருடைய பாடல்கள்ல உள்ளது 40, உள்ளது 40க்குள்ள பாத்தீங்கன்னா பூரா வந்து உள் ஊடகத்தை கடந்து உள்ள போ, மனத்தை கடை, புத்திய கடை, உணர்ச்சிகளை கடை, அதுதான் உண்மையான நான், எங்க இருக்கு, இந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, அதை தடுப்பது இந்த அகந்தை. அதனாலதான் உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர் அப்படின்னு சொல்லி முடிச்சு உலகத்துக்கு சிலபஸ் போட்டு கொடுத்துட்டார். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பதிவுகள்ல இருந்து வருது, கம்ப்ளீட்டா ஒரு மெகா ஹார்ட் டிஸ்க் தான் பிரபஞ்சமா இருக்கு, பிரபஞ்சத்தை கண்டு சூரிய உதயத்தை கண்டு விழிப்பு நிலையை கண்டு மிரளாதீங்க, மயங்காதீங்க, தைரியமா இருங்க அப்படின்லாம் சொல்றோம். ஆனா அது எட்டும் அளவுக்கு உங்களுக்கு சுபவாசனை கூடி இருந்தது, உங்களுக்கு சுபவாசனை கூடி இருந்தது. அப்ப இப்பேற்பட்ட கதறல் பண்ணியிருந்தாலும், இப்பேற்பட்ட கதறல் பண்ணியிருந்தாலும் அது வயது வித்தியாசம் கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அவங்களுடைய வீரியம் வெளிமுகமா இருந்ததுன்னா அந்த பக்கமா தான் அவங்க புத்தி போய்கிட்டு இருக்கும். எதுக்கும் எந்த கண்டிஷனும் கிடையாது. அந்த பொருள் எது, அந்த பொருள் இருப்பது எப்படி, நீ வந்து அந்த சைடு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ உள்ள தவிக்கிறியா, அதுக்கு தெரியாது எப்படி இருக்க முடியும். அதுதான் உங்க புத்தியில அந்த தாபமா கூட அது வைக்குது. இந்த பாட்டு நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த பாட்டுக்கள் வரும் பொழுது தாபம் இருந்தது. ஆனா அதை விட அவர்களுடைய இந்த கலைத்திறமை வாசனைகள்லாம் இன்னும் வந்து ஏக்கமயமா உலகத்துல இருந்திருக்கும். புரியுதா, என்னை பார், என்னுடைய இசையமைக்கும் திறமையை பார், புரியுதா அப்படின்னுட்டு அந்த விழிப்பு நிலையில இதை விட ரமண பகவானையும் மீறி, புரியுதா, சுப வாசனைகள் வந்து பாடும்போது விழித்தது. அதுக்கப்புறம் வழக்கமான தன்னுடைய மெட்டுக்கள், தன்னுடைய பாட்டுக்கள், தன்னுடைய பிரபலத்தன்மை, உலகம் கரகோஷம் கொட்டி அதை இது பண்ணுவது. பட் இது எல்லாம் ஆன்ம ஞானம் கிடையாது, இது அனுகிரகிக்கப்படலை.
ஐயா அந்த இடத்துலங்கய்யா அந்த இசைஞானம் அப்படிங்கறது வந்து அந்த சொரூபத்திலிருந்து எப்படிங்கய்யா வருது, அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இசைஞானம் மாத்திரம் இல்ல, எல்லாமுமே அகந்தை மூலமாக தான் வெளில வருது. எல்லாத்தையும் வந்து எல்லாமுமே எல்லாம்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி என்னங்க இருக்க முடியும், உங்களுக்கு ஒரு விதமான தரமா இருக்கும். கரெக்ட். ஆமாங்க. உங்களுடைய ஒரு தனி புத்தியில இருக்கிற தனித்த குமரேசன் தன்மைன்றது ஒண்ணு இருக்கும், பல விதங்கள்ல இருக்கும். ஆமாங்க. அதுதானே நீங்க. ஆமா. அது இல்லாமல் நீங்கன்றது இருக்க முடியாது. கரெக்டா. அது உங்களுக்குள்ள நீங்களாகவே அது இருந்து கொண்டு இருக்கும் இல்ல. அந்த மாதிரி உங்களுடைய குமரேசன் தன்மை, மாரியப்பனுடைய தன்மை, இப்ப சொல்ற அந்த இசையமைப்பாளருடைய தன்மை, அவருடைய இசை புலமை, இசை திறமை, புரியுதுங்களா, இதுக்கு முன்னாடி வந்தவர்கள் அப்படின்னு எல்லா சக்கலமுமே வந்து ஹார்ட் டிஸ்க் பதிவுகள். ஹார்ட் டிஸ்க் பதிவுகள்னா என்ன, பழைய நான்கள் உள்ள இருக்கு, அவைகள் வந்து தூக்கத்திலிருந்து ஒருத்தனை எப்படி வந்து விழிப்பு நிலைக்கு வெளியில தள்ளி விடுகிறதோ, புரியுதா, உங்களை தள்ளி விடுது. உங்களுக்கு அன்னைக்கு வேண்டிய வேலைகள்ல நீங்க ஆட்படணும், உங்களுடைய குமரேசன் ஆளுமை தன்மைகள் அத்தனையும் ஆட்படணும். அதுல வந்து உங்களுக்கு பல பிறவிகள்ல அழுத்து சலிச்சு, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு குமரேசன் பேரு, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மாரியப்பன் பேரு, அதுல நீங்க அழுத்து சலிச்சு, அட போடா இது திருப்பி திருப்பி இதே ஆட்டம் தாண்டா இது. அப்படியா? அதாவது அந்த கலைஞானம்ங்கிறதே வந்து சலிக்கணுமாங்கய்யா? எல்லாமே சலிக்கணும். ஓ, எல்லாமே சலிக்கணும். ஆனா இந்த இடத்துல இன்னொன்னுங்க, ஆனா இதுக்கு முன்னால வந்து அடியார்கள் நாயன்மார்கள்லாம் வந்து இசை மூலமாவே இறைவனை எப்படிங்க அவங்க உணர்ந்து இசைச்சாங்க. அப்போ இந்த இடத்துல வந்த வேலையை அவங்க பார்த்தாங்க. வந்த வேலை என்னன்னா, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுக்கு நீங்க ஆணா பிறந்திருக்கீங்க பெண்ணா பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வளமையான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, வளமையான வாழ்க்கை கிடைக்கல, வளமையான உடம்பு கிடைச்சிருக்கு, ஆரோக்கியமான உடம்பு கிடைச்சிருக்கு, உடம்பு கிடைக்கல, உலகத்துல புறச்சூழ்நிலைகள் வந்து நாடு அடிமைப்பட்டு கிடந்தது, இல்லாட்டி ரொம்ப அற்புதமான வளம் கொண்ட நாடா இருந்தது, புறச்சூழ்நிலைகள் எல்லாமுமே புறச்சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலைகளுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாமல், புரியுதா, உங்களுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு வந்து நானே யார், ஒரு சுந்தரர் நானே யார்னு பார்த்தாரு. அவரை தடுத்தாட்கொண்டு ஒரு வயோதிகன் ரூபத்துல வந்து அவர் கல்யாணத்துல தடுத்தாட்கொள்றார். ஒரு வேகம் கொண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போறவனை தடுத்தாட்கொண்டு போகும்போது எவ்வளவு எதிர்ப்பு வரும் அந்த பையன் கிட்ட இருந்து, அந்த வாலிபன் கிட்ட இருந்து. அத்தனையும் சிவபெருமான் வந்து அந்த வயோதிக ரூபத்துல இருந்து அவருக்கு, நீ எப்பேற்பட்ட தமிழை வச்சிட்டு இருக்க, உன் தமிழை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, வெளியில வா, நீ உன்னுடைய பழைய வாசனைகள்லாம் போகட்டும், இந்த கூட்டுல இருக்கிற வாசனைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கத, உண்மையான உண்மையான பொருளை பத்தி பாடக்கூடிய அப்பேற்பட்ட எல்லா கருவும் உங்ககிட்ட இருக்கு, அதை வெளில கொண்டு வரதுக்கு தான் உன்னை நான் பிறக்கவே வச்சிருக்கேன், வந்ததை மறக்காத, முதல்ல பண்ணு அப்படின்னு தான் பண்ணிருக்காரு. இவருக்கும் அதை தான் பண்ணிருப்பார். இந்த ரெண்டு தடுத்தாட்கொள்ளுதல் நடந்திருக்கு, பாக்கியம் இல்ல, தடுத்தாட்கொள்ளல் நடக்காம இந்த ரெண்டு பாடல்கள் வந்திருக்காது. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அப்ப கண்டிப்பா வந்து அது உங்களெல்லாம் திருப்பிடுச்சு. ஆமாங்க, உங்களெல்லாம் திருப்பி சந்நிதியில கொண்டு வந்து நிக்க வச்சு, ஒவ்வொரு நுணுக்கமான இந்த நான்களுடைய போலித்தனத்தை விரிச்சு விரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நுட்பத்தை கொடுத்து இந்த சிறு வயசுலயே கொடுத்துருக்கு. அதுலதான் வயசுல கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க இப்ப சொன்னீங்க அவருக்கு என்ன 75 வயசா, அந்த 75வது வயசை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. வயசு சம்பந்தம் கிடையாது, எதுவுமே சம்பந்தம் கிடையாது. யார வேணா எப்ப வேணா இன்ட்ரெஸ்ட் பண்ணி அப்படியே தூக்கிடுவோம், யார லிஃப்ட் பண்ணும். அது மாதிரிதான் சுந்தரரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற தாலி கட்டுற தருணத்துல தூக்கிட்டு போகுது. பகவான அவங்க அப்பா அவங்க அண்ணா வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன்னா இவருக்கு வந்து அப்பா இறந்த பிறகு 6 மாசமா வந்து படிப்புல நாட்டம் எல்லாம் போயிடுச்சு, படிப்புல நாட்டம் எல்லாம் போய் அப்புறம் மதுரையில வந்து திருப்பி அந்த 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 வருட கல்விய கண்டினியூ பண்றதுக்கு அங்க வந்திருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ரூம்ல மேல் ரூம்ல படுத்துக்கிட்டு தெற்கு கோபுர வாசல்ல அந்த வீட்டுல மேல படுத்துக்கிட்டு எல்லா ஜன்னலையும் மூடிக்கிட்டு அந்த மரண அனுபவத்தை சந்திச்ச பிறகு இன்னும் அறுதியிட்டு உறுதியா, அட பொருளே இதுதான்ப்பா, வாழ்க்கை இதுதான்ப்பா, எனக்கு 12 வயசுல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு, எங்க திரும்பினாலும் அத பண்ணு, ஆனா அது முக்கியம் கிடையாது, இதுங்கவா அப்படின்னு உள்ள இழுக்கும். உள் இழுப்பு வந்து போகவே போகாது,
நீ வெளியில என்ன வேணா நீ வந்து எந்த அணியை வேணா புடுங்கலாம்பா, ஆனா புடுங்கறதுக்கு முன்னாடி உன்னை புடுங்க உடறேனா பாருன்ற மாதிரி அது இழுக்கும். புரியுதுங்களா? அப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்படி ஆட்கொள்ளப்பட்டாரு. சடான்னு என்ன ஆச்சு, திருப்பி வந்து அந்த வருடம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் காத்தால வந்து அப்படியே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா வந்து என்ன எப்ப பாரு யோகேஸ்வரர் மாதிரி தியானத்துல இருக்கிறவனுக்கு என்ன படிப்பு வேண்டி கிடக்கு, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு என்ன படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்ன உடனே அது வந்து ரொம்ப நியாயமாப்பட்டது. நம் புத்தி இங்க இல்லவே இல்லை. எனக்கு 7வதுல நடந்ததுங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது நடந்ததுங்க, எனக்கு இன்னும் கூட நல்ல தெள்ள தெளிவா ஞாபகம் இருக்குங்க. எல்லா சம்பவங்களும் ஞாபகம் இல்லாம போகவே போகாது. ஆனா இது எல்லாமே குறிப்புகள்ன்றது வந்து தெரியுது, ஞானமா அது விளக்கிக்கிட்டு போகுது, துவம்சம் பண்ணுது, பொய் நான்கள் எல்லாம் துவம்சம் பண்ணுது, இறங்கி பொறுமா துவம்சம் பண்ணும், விட்டு வைக்காது கண்டிப்பா. உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய பண்ணும், ஆனா பயங்கர கஷ்டப்பட வைக்கும். கஷ்டப்பட வச்சாலும் இல்ல நான் இருக்கேன்னு காமிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. புரியுதுங்களா? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் தான் இருக்கேன்னு வர, அது இல்ல நான் தான் இருக்கேன், அதனால எனக்கு அடிபணி நீ அப்படின்னு ஒரு சர்வாதிகாரி போல உள்ளேந்து ஆட்டு விற்கும். அந்த மாதிரி நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது, 7ஆம் கிளாஸ்னா கிட்டத்தட்ட 7, 5, 12 வயசு இருக்கும், அவ்வளவுதான், 11, 12 வயசுல இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. அறுதிட்டு அறுதிட்டு திருப்பி திருப்பி ஆட்கொள்ளல் நடந்ததெல்லாம் எப்படி வர்ணிக்கிறது? அவ்வளவு நடந்திருக்கு ஆட்கொள்ளல். சுபவாசனைகள் வந்து பீக்குக்கு போகுது தெரியுது, ஆனாலும் அங்க பண்ண வேண்டிய கர்மாவும் வந்து அந்த சைடு இழுக்குது, ஆனாலும் அது அதை வந்து இதுல போட்டுருவேன். புரியுதுங்களா? இதுல போட்டுட்டு சரி நீ என்ன பண்றியோ, ஒன்றுதான்ப்பா எந்த செல்லாது ஒன்று சொல்லு அப்படின்னு அது கூட தான் நான் மல்லு கட்டுவேன். புரியுதுங்களா? அது கூட மல்லு கட்டி என்ன பண்ணுவேன், அப்படியே சரண்டர் ஆயிட்டு அதுவும் நடக்கும். அதுதான் வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த திருநாவுக்கரசர் எழுதின ஒரு வரி, என் கடன் பணிவு செய்து கிடப்பதே, பணி செய்து கிடப்பதே, உன் கடன் அடியேனையும் தாங்குவதே அப்படின்றாரு. புரியுதுங்களா? அந்த சூட்சம் எல்லாம் தெரிஞ்சு வந்தது. அதாவது ஆட்கொள்ளப்பட்டவர்கள் வந்து அதை ஃபீல் பண்றாங்க. என்ன சொல்றாரு அவரு, என் கடன், என் கடன் என்ன, நான் பிறந்துட்டேன், என்னமோ என்ன வாகீசன்ற பெயர்ல, திருநாவுக்கரசன்ற பெயர்ல இந்த உலகம் என்னை வந்து நாவுக்கரசன் போல என்ன நினைச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னவோ உன்னை வந்து ஓயாம புகழ்ந்து பாடி உழவார பணி பண்ணிக்கிட்டு உலகத்து மக்களுக்கு உன்னை பத்தி ஓயாம பேசுறத வந்து என் பணியா வச்சுக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இது என் பணி, இதுக்கு உன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பொருளுக்கே கடன் சொல்றாரு இவரு, உன் கடன் அடியேனை பணிவு செய்ய விடுவதே, பொறுமா என்னை இதுலயே நீ இருக்க வைக்க வேண்டியதுதான் உன்னோட வேலை, நான் உன்னதான் பாடிக்கிட்டு இருப்பேன், அந்த உன்னை பாடுறத தொடர்ந்து நீ என்ன பாட வைக்கணும். புரியுதா? அப்படின்னு தான் ஆட்கொள்ளப்படுவார்கள். அது வந்து தெரிக்கும் இவங்களுக்கும், புறநாட்டம் வந்து போகவே போகாது, சலிக்கும், அதெல்லாம் வந்து அங்க ஒவ்வாத இடத்துல இருக்க மாதிரிலாம் வரும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பகவானுக்கு என்ன ஆயிடுச்சு, கிளீனா வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ற, நேர சொன்னது அண்ணா சொன்னது கரெக்டு தானே, இந்த இப்ப கண்ணை மூடி, நான் கண்ணை மூடி எப்ப பாரு கண்ணை இழுக்குது உள்ள, மனத்தையே இழுக்கும் போது கண்ணு என்ன பண்ணும், கண்ணு ஆட்டோமேட்டிக்கா கண்ணு மூடிதான் ஆகணும். கரெக்டுங்களா? நான் வேலை செய்யும் காலங்கள்லாம் 16 வயசுல இருந்து நான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், குடும்ப சூழ்நிலையில அந்த 16 வயசுல இருந்து தியானம் பண்ணுவேன், அங்க அங்க அங்கங்க போற இடத்துல எல்லாம் உட்காந்து கண்ணை மூடி உட்கார்றதும் இது வாழ்க்கையாவே இருந்தது. சோ இப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அது வந்து விடவே விடாது. சுபவாசனைகள் ஆட்கொள்ளப்பட்டவர்னா அப்படி மேல 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 அந்த போர்வை இறுகி அதுக்கு நீங்க இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, உங்களுடைய காரியங்களை அது நிறைவேற்றும், அந்த நம்பிக்கையும் அது கொடுக்கும். அப்படி கொடுக்கல இதெல்லாம் பண்ணிச்சுன்னா அங்க அங்க வந்து சுபவ அவருக்கு வந்து அந்த பாக்கியம் இல்ல, பாக்கியம் இல்ல, அவர் தாபம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம், தாபம் கம்மியா, தாபம் சபலங்கள் ஜாஸ்தி ஆகி போச்சு உலக வாழ்க்கை. அது அந்த பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் பாடல் ஒண்ணு போட்டீங்கல்ல, எண்ணூர் சிவபுரம் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டீங்கல்ல, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல தவிப்பு, உலக வாழ்க்கை ஒரு புறம்
புரியவில்லை மறுபுறம் அப்படின்லாம் வருது அந்த லைன்ல, புரியவில்லை மறுபுறம் மறுபுறம். அப்புறம் சங்கீதத்தை வளர்க்கவா சந்தேக, அதான் என்னென்ன உள்ள அவர் வந்து அங்கேயும் அவர் பரம்பொருள் கிட்ட சரண்டர் பண்ணல. அந்த சரண்டர் பண்ண வைக்கிறது அதுதான் திருப்பி, அதுவும் தெரிஞ்சுக்கிங்க. உங்களை என்ன பண்ணும், கன்ஃபியூஷன் மாதிரி வச்சிருக்கோம், ஆனால் என்ன பண்ணும், பெட்டர் நீ வந்து எனக்கு சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லாம சொல்லும், என் பக்கம் விழுந்துரு, அத நம்பாத. உனக்கு கோடி பணம் வந்தாலும் சரி, கோடி புகழ் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அதை நம்பாத. நானா அதுவா, நானா அதுவான் தான் பண்ணும். நம்ம வந்து அதுவே சொல்லும், டிப்ஸ் கொடுத்து என் பக்கம் வந்துரு, என் பக்கம் வந்துரு. இப்படி பண்ணவங்க தான் அடியார்கள். அடியார்களுக்கும் இந்த மாதிரிதான் டெஸ்ட் வரும், ஆனா அவங்க வந்து அந்த சைடு போய் விழுந்தாங்க. அதனாலதான் வந்து ஒரு ஒரு சுந்தரர் ஆட்பட்ட பிறகு அப்பேற்பட்ட அற்புதமான தேவார பாடல்கள் வந்தது. சுந்தரனுடைய தேவாரம் வந்தது, திருநாவுக்கரசருடைய தேவாரம் வந்தது. ஏன்னா இறைவன் வந்து இறைவனை மிஞ்சி நம்மளுடைய பிறப்புக்கு இங்க அருகது கிடையாது. நம்ம வாக்கால் நம்ம எதனை பேசுறோம்னா அதை பேச வைப்பது அவன், அதை ரசிப்பது அவன் முதல்ல, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ரசிகன் அல்ல, புரியுதுங்களா? நான் சச்சங்கம் எடுக்கல, எடுக்க வைக்குது, சொல்ல வைக்குது. சொன்ன பிறகு ட்ரேஸே தெரியல. ஒரு பறவையினுடைய காலடி தடயம் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு சோன் சோ டேட் 31ஆம் தேதி, இன்னைக்கு 31ஆம் தேதி இந்த டேட், இன்னைக்கு ஆகாயத்தில் பறந்த பறவைகளினுடைய காலடி தடயம் எங்கேயாவது இருக்கா? ஆகாயம் பூரா வெட்ட வெளியே தானே இருக்கு. அத போல இங்க வந்து பழைய அறியாம பழைய நான்கள் இருக்கவே முடியாது. எல்லாம் அவனே கதி, எல்லா செயல்களும் அவனே கதி. இப்படிதான் பண்ண வைக்கும். அப்படிதான் வந்து ஒரு சம்பந்தரை பண்ணிச்சு, ஒரு திருநாவுக்கரசர் பண்ணிச்சு, ஒரு மாணிக்கவாசகர் பண்ணிச்சு. மாணிக்கவாசகர் கதறி பாடுறாரு, முந்தை வினையெல்லாம் ஓய உரைப்பன் யான், ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின், போக்கரிய போக்கே நோக்கரிய நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நோக்கு அறிய நோக்கி அந்த மாதிரி நோக்கு, புரியுதா? அது பார்த்துக்கிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதனோட பார்வைதாயா என்னோட பார்வையா மாறிக்கிட்டு இருக்கு. அது என்ன, வேற கண்ணே வைக்கல எனக்கு, இந்த புறக்கண்களை வைக்கல, மனக்கண்ணை வைக்கல, புத்தி கண்ணை வைக்கல, அகந்தையே செயல்பட விட மாட்டேன்னு, புரியுதுங்களா? நீங்க எப்படி பண்ணாலும் வந்து இடர் வந்துகிட்டே இருக்கும் உள்ள, பண்ணும் கிளியரா பண்ணும். எந்த இடத்துல பண்ணுங்க, அந்த கேஸ் ஆட்கொள்ளுதல் நடந்து உணர்தல் அப்படின்றது ஒண்ணு நடந்ததுன்னா இந்த இசைஞானம் எப்படிங்க இருக்கும், எப்படி வரும்? இப்ப வந்து நீங்க தியாகையர்னு சொல்லப்படுற தியாக பிரம்மம், மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, கர்நாடக சங்கீதத்துல மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. அந்த தியாகையர், தியாக பிரம்மம்னு சொல்லப்படுறவர், அவர் உணர்ந்தார், முதலில் உணர்ந்தார், கம்ப்ளீட்டா ராமரால் ஆட்கொள்ளப்பட்டார். ராமர்ன்றது என்ன, பரம்பொருள். திருப்பி தெரியும் அவங்களுக்கும், கிருஷ்ணர்னாலும் பரம்பொருள், ராமர்னாலும் பரம்பொருள், மற்ற எல்லா மதத்துக்காரர்கள் சொல்லுவது அனைத்தும் பரம்பொருள் தான், அது வந்து அவங்களுக்கு சந்தேகமே இருக்காது. அந்த மாதிரி அது ஆட்கொள்ளப்பட்ட உடனேயே அதற்கப்புறம் தான் வாழ்க்கையே வந்து டிசைட் ஆகுது. அப்போ வந்து அந்த கருத்துக்களை ராமரை கொடுக்கிறார். தன்னை நோக்கி திரும்பிய உள்ளத்தை தானாகவே இருந்து கொண்டு தன் வார்த்தைகளாகவே அவருடைய வார்த்தைகளை மாற்றி கவிதைகளாக இயற்றி அதற்கு பாடல்களை மெட்ட அமைச்சு பிரவாகமா வருது. அதனாலதான் காலத்தை கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஸ்பிரிட், கிருத கிருத்தியக அப்படின்வாங்க, அதாவது செய்ய வேண்டியதை செய்தவர்கள். இவர்கள்லாம் வந்த உடனே செய்யறது என்ன, உணரணும்பா. இங்க வந்து இது என்ன பிரம்மாண்டமான மாயாமாலன் மாயாஜாலம் நடந்திருந்தாலும் இதை சாரமாட்டார்கள். அதுதான் அதுதான், அது என்ன அது என்ன அது என்ன அது என்ன அது என்ன அது என்ன அது என்னன்னு அதுக்குதான் ஒரு தீவிரம் இருக்கும். அந்த தீவிரத்துல ஃபர்ஸ்ட் அதை உணர்ந்துருவாங்க. உணர்ந்த பிறகு வாழ்க்கை எப்படி வேணா போட்டோம்னா அது நடத்தும். அது நடத்தும் பொழுதுதான் அப்ப என்ன ஆகுது, இவருடைய பாடல்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் பரவுது. சரபோஜி மன்னர் நிறைய வெகுமதிகளை கொடுத்து கம்ப்ளீட்டா பெரிய செல்வங்களை, வைரம், மாணிக்கம், பொண்ணு, தங்கம் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அவரை வந்து சிறப்பித்து அழிச்சுட்டு வாங்க நம்ம அரண்மனைக்கு அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி அத்தனையும் திருப்பி அனுப்புறாரு.
ஏன்னா அதுல ஒரு பாட்டிலேயே சொல்றாரு அவர், நிதி சால சுகமா இல்ல ராமருடைய சந்நிதி சால சுகமான்னு ஒரு பாட்டு இருக்கு தெலுங்கு பாட்டுல. எந்த நிதி சுகம்? சந்நிதி, ராமர் சந்நிதி. ராமர் சந்நிதி ஹிருதயமாவே இருக்கு, அவருடைய ஹிருதயமாவே இருக்கு. அந்த மாதிரி வந்து எல்லா எங்க தூக்கத்துல எங்க தியாக பிரம்மம் இருந்தார், எங்க நீங்க சொல்ற இந்த இசைக்கலைஞர் இருந்தார், யார் இருந்தாங்க, அவர்களுடைய ரசிகர்கள் கூட எங்க இருந்தாங்க, இந்த அருமை பெருமைகள் எங்க இருந்தது? இதெல்லாம் ஒரு சின்ன ஜடப்பொருள், அகந்தைன்னு சொல்லப்படுற ஒரு ஜடப்பொருள் வந்து இந்த பதிவுகளை நானாகவே மாற்றி அந்த உடலோட சேர்த்து அந்த உடலோடையும் அந்த உடல் உலகத்துல கொண்ட வாசனைகளையும், புரியுதுங்களா, உலகத்தை நானாக என்னுடையதாக நினைத்து அருமை பெருமைகளை என்னுடையதாக நினைத்து அந்த இயற்றிய மெட்டுக்களை கூட என்னுடையதாக நினைக்க வைத்து சேர்த்து கொண்டு அந்த பெருமைகள் கூட என்னுடையது, எனக்காகவே வந்தது, எனக்காகவே நான் இந்த ஸ்தூல சரீரத்துக்குமா வர முடியும், அந்த மாதிரியான ஒரு துவாரம் போல இருக்கிற ஒரு சின்ன துவாரம், பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வந்து அகந்தை மூலமாக ஒவ்வொரு மனத்திலிருந்தும் ஒரு சேர உலகத்தையும் எழ வைத்து தானும் எழுந்து கொள்கிறது. பொறுமா, அப்படித்தான் இருக்கீங்க. சோ இசைஞானம் வந்து இந்த இந்த சடவுடல் வந்து இதுக்கு இசைக்கிறதுக்கு என்ன இருக்க முடியும்? இதனுடைய நினைவுகள்ல இருந்து இசைச்சிட முடியுமா? அது பூர்வ ஜென்மமா இருக்கட்டும், ஒரு முன்னூறாவது ஜென்மங்களுக்கு முன்னைய ஜென்மத்துல நான் பெரிய இசை கலைஞனா இருந்தேன், அது இப்ப திடீர்னு முழிச்சுக்கோ, எது வேணா எப்ப வேணா முழிச்சுக்கோ. ஏன்னா அந்த மனன்ற ஊடகம் எதை வேணா சுவிச் ஆன் பண்ணும், எதை வேணா எப்ப வேணா சுவிச் ஆஃப் பண்ணும். நல்லா படிச்சுட்டு போன குழந்தைக்கு பரீட்சையில போய் தெரியல இல்ல, பிரம்மாண்டமான பிரபஞ்சமே சுவிட்ச் ஆஃப் தானங்க, அவனையும் சேர்த்து ஒரு நாள் பிரபஞ்சமே போயிடுது. இது என்ன, இது நம்மளுடைய நம்மளா விழிச்சுக்கிறோம், என்னுடைய நினைவுகளா வந்து பிரபஞ்சத்தை தோற்றுவிச்சுது அப்படின்னா, உன்னோட நினைவையும் சேர்த்து உன்னுடைய நினைவு பிரபஞ்சத்து மேல நீ எப்படி இப்படிலாம் நினைவு மரப்புகளை வச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஏத்தி உன்னுடைய நானோட வீரியங்கள் விழித்துக் கொள்பவை தான் பிரபஞ்ச விழிப்பு. பிரபஞ்சத்தோட தோற்றம், பிரபஞ்சத்துக்கு எங்க இருப்பு இருக்கு, எதுக்கு இங்க என்ன இருப்பு இருக்கு, உனக்கே இருப்பு இல்ல, உன் நினைவுல தானே நீ இருக்க. நான வந்து பொய் நான தகர்த்து எரிஞ்சு உண்மை நானே உணர், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவர் ரமண மகரிஷி. பொறுமா, அதுக்கப்புறம் பேசுவோம் வா, முதல்ல உண்மை நானே உணர். ரமணர் ஆட்கொண்டு விட்டாருன்னா லேசுப்பட்ட விஷயம் இல்லையே, அது அப்படி இல்லை நிகழ்ந்திருக்கணும், அப்படி நடக்கலைன்னா என்னவோ பாக்கியம் இல்லை. இப்ப உங்க பாடல வந்து நான் போட்டு காட்டுறேன். அப்படியா, கேட்கணும்னு எங்களுக்கு சரி ஏற்பட்ட ஒரு இதுவா இருக்கு, அந்த பாடலை கேட்டுறேன். Thank you.
மறந்து மிதக்கின்றேன். நானும் வானும் மறந்து விட்டேன். உயிரின் பொய்யை உணர்ந்து கொண்டேன். தனி மனம் என்றொரு புதை மணலே உண்மையில் அல்வின முடித்தும் விட்டேன். தானின் பூரண வெளியினிலே தன்னில் ஓய்ந்து கரைகின்றேன். தலைவனில் கலந்து கழிக்கின்றேன். நாட்டத்தினால் உளம் தெளிந்தேன். கூறவும் ஆளில்லை கொள்ளவும் நான் இல்லை. நீரோடை போலி கண்டேன் நீங்கவில்லை. பொய்யதை களைந்து விட்டேன். கணக்காம் எண்ணதை கழித்து விட்டேன். காதல் தேசத்தை கடந்து செல்றேன். கதியாம் பொருளதை பார்த்து விட்டேன். ஈர்த்ததே தானின்று உணர்ந்து விட்டேன். இருப்பதே நான் என்று இருக்கின்றேன். மனமதை அற்றதாய் ஆக்கிவிட்டேன். மாற்றத்தில் அச்சலத்தை காட்டி நின்றேன். போக்கிலா பொருளதில் ஓய்ந்து விட்டேன். தன்னிருப்பில் தான் கலந்தேன். கூறவும் ஆளில்லை கொள்ளவும் நான் இல்லை. நீரோடை போலி கண்டேன் நீங்கவில்லை. உயிரில்லை இங்கொரு உடல் எதற்கு, மனம் இல்லை இங்கொரு எண்ணம் எதற்கு. நானும் நாளும் அதன் நிலையில் இருந்துணர்ந்து நீரோடை போலி கண்டேன் நீங்கவில்லை. இந்த ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து ஒன்று நடந்தால் அது உள்ளுக்குள்ள அந்த தன்மை எப்படி இருக்குமோ, இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் அப்படியே வர்ணிச்சு அந்த ஆனந்த கழிப்பில் இந்த சொரூபத்தில் இருந்து பாடக்கூடிய பாட்டுங்க ஐயா. நாங்கள் கூட அந்த ஐயா இசைஞானி ஐயா கிட்டேருந்து என்ன ரமணா 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 ரமணான்னு கத்திக்கிட்டே இருக்கார். இமைப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்படி ரமண பக்தராக இருக்காரு அப்படின்னு இவர் இவர்கிட்டேருந்து இந்த ஆன்மீகமான கருத்துக்களும் பகவான் சொன்ன உண்மையான கருத்துக்களும் அந்த உள்ளதை நாற்பது இந்த கருத்துக்கள்லாம் வெளிவந்தால் இப்போ வெளிவந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றது கூட எங்களோட ஏக்கம். அதனால தான் இசைஞானி ஐயோட பாட்டை வந்து கேட்டு உங்கள் இந்த பாட்டுக்கு உங்ககிட்டருந்து பாடல்கள் வாங்கினோம். ஏன்னா அவர் தான் இதுவும் அதுவும் இல்லாமல் இசைஞானி ஐயா தான் எங்களோட அந்த ரெண்டு பாட்டு மூலமாக எங்களுக்கு உந்துதலையும் கொடுத்துருக்காரு. அதனால தாங்க ஐயா இன்னமும் அவரை சுற்றி சுற்றி அவரோட ஏக்கம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே. கண்டிப்பாக ஏன்னா வந்து அவருடைய அந்த பாடல்களுடைய தாபத்தை பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட தாபம். இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லி ஆசைப்பட்றோங்க ஐயா, அவருக்கு வந்து முக்தி அப்படிங்கிறது வந்து ஒன்று கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு எங்கிற ரெண்டு ஜீவம் இருக்குன்னா நாங்க கண்டிப்பா ஐயா பகவான் கிட்ட. ஆமாங்க, எங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த உள்ள பொருளை வந்து உணர்ந்து ஒவ்வொரு சனமும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு எங்களை கொண்டு வந்து இங்க வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா போட்டிருக்காருன்னா அதுக்கு வழிகாட்டியா வருதாங்க. இப்படி இருக்கே அவருடைய விழிப்பாங்கு இந்த என்ன வந்து ஒரு நாணை வந்து தரிசிச்ச வந்து ஒரு மனம் வந்து இப்படி இருக்காது அப்படின்றத வந்து லைவா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து தெரியுதுங்க. அது இந்த மாதிரி ஏன்னா தன்னுடைய பிறந்த நாளைக்கே வந்து இது பண்ணுவார் பகவான் ரமண மகரிஷி. ஆமா, சொல்லி ஆகணுங்க பிறந்த நாள் அப்படின்னு மாறி பண்ண சொல்லும் போது தான் எனக்கு ஆகும் வந்தது. அந்த பிறந்த நாள் சம்பந்தமா பகவான் எப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. அதாவது அதுக்கே ஒரு பாடலே கொடுத்துருக்காரு.
செய்யுளே கொடுத்தாரு அப்படிங்களா? தெளிவா கொடுத்திருக்காரு. கண்டிப்பா சொல்லுங்க, பாருங்க பார்க்கலாம். பிறந்த நாள் அதாவது எல்லாமுமே இங்க வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம மனித குழந்தையா ஏதோ ஒரு தாய் வயிற்றிலேருந்து அது வெளில வரனால பர்த்டேன்னு சொல்றதும், அப்புறம் இன்னொன்று டெத்துடேன்னு சொல்றதும், டெத்தை வந்து அவாய்ட் பண்றதும், பர்த்டே செலிப்ரேட் பண்றதும், இதை பாசிட்டிவா எடுத்துக்கிறதும், அதை நெகட்டிவா எடுத்துக்கிறதும், அப்புறம் டெத்துன்றதே ஒன்று இல்லாத மாதிரி மறந்தா மாதிரி வாழறதும், இது வந்து இது வந்து அதாவது டெத்து வந்து மனத்துல தான் இருக்கே தவிர மனமே ஒரு பொய் கூத்து. பகவானுடைய பாடல்கள் எல்லாம் வந்து அதான் என்னவோ வந்து அவருக்கு பாக்கியம் இல்லையோ என்னவோ அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து வெறும் ஸ்தூல ரமணரா முக்கியம் இங்கே, அவர் உள்ள இருக்கார், உள்ள அவருடைய அந்த சீழ்கள்ல வந்து அந்த திராபு பிரபஞ்சத்துக்கே வழிகாட்டினவர் வந்து ஒரு ஒரு இசைக்கலைஞரை வந்து முத்தி கொடுத்துருக்க மாட்டாரா? என்னவோ பாக்கியம் வந்து, ஆனா அவருக்கு நடந்திருக்கும், இவருக்கு வந்து பாக்கியம் எல்லாம் போயிருக்கு, நடந்திருக்கும். அனுகிரகம் மறுபடியும் வருமாங்க, அந்த அனுகிரகம் எப்படி எப்படி ஒவ்வொரு அவர் தான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க மிஸ் பண்ணீங்களா? நீங்க மிஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு எல்லாம் மெய்ப்பிச்சுதா இல்லையா? உங்களுக்கு மெய்யா நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கு கூட கருணையா வந்து அவரோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஏன் கேக்குறீங்க நீங்க? நாங்க வந்து இதை பருகிக்கிட்டு இருக்கோமே, நாங்க கழிச்சுக்கிட்டு இருக்கோமே இப்படின்னு வந்து அவருடைய மெட்டையே கொண்டு வந்து ஒரு பாடலை இயற்றி கேட்டு வாங்கி போட்டிருக்கீங்கன்னா அவர் மேலேயே நீங்க எவ்வளவு காதல் கொண்டிருக்கீங்கன்னு. அவரோட பாட்டுக்கு வந்து எத்தனையோ பேர் அவரோட பாடல்களுக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க ஐயா. ஆனா அவரோட அந்த ஆன்மஞானம் அப்படின்ற அந்த ரமண பக்தர் அப்படின்றதுக்கு உண்டான ரசிகர்கள் ஐயா நாங்க. கண்டிப்பா அவரே அப்படி இருந்ததுனாலதானே அப்பேற்பட்ட பாடல்களை கொடுத்துருக்காரு. அதுக்கு எப்படி வந்து ரமணர் இது காட்டாம இருப்பாரு? அவரு தான் வந்து அவருக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஆன்ம அந்த ஆன்ம பொருள் வந்து உள்ள வந்து அந்த அனுகிரகத்தை பூர்ணமா திறந்து விடணும், அவரு தான் வெளிப்படணும். அவர் வந்து என்ன காரணமோ ஒரு ஒரு சின்ன குழந்தை பண்ற மாதிரி தானே இருக்குதெல்லாம். ஒரு சின்ன குழந்தைக்குதான் வந்து பர்த்டேன்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணும், ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அந்த வீட்டுக்கு போய் சொன்னியா, இந்த வீட்டுக்கு போய் சொன்னியான்னு எல்லாம் சொல்லுவாங்க. போய் புது கவனம் போட்டுக்கிட்டு போய் இது போய் சொல்லும், விஷ்மி ஹாப்பி பர்த்டே ஆண்டி, விஷ்மி ஹாப்பி பர்த்டே அங்கிள் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி குழந்தைத்தனமா தானே இருக்கு. அவர் பெரிய விஷயத்துக்கு ஏங்கிட்டு சின்ன விஷயங்கள்ல சருகுகள்ல இந்த விழிப்பு நிலை முக்கியம் இல்லையே, இந்த விழிப்பு நிலை பெரிய விஷயம் இல்லையே. இப்போ உங்களை நீங்க வந்து அதை தேடிக்கிட்டு போல, ஆனா அந்த பாடல் வந்து திருவண்ணாமலையில ஒலிச்சு உங்களுக்குள்ள உங்க புத்திய வந்து தாக்கிச்சா இல்லையா? ஆமாங்க. சோ எங்க தாக்குதல் காட்படணும்? அவங்க அவங்களுக்கு உள்ளதானே, அவங்க அவங்களுக்கு உள்ள ஆட்பட்ட அந்த தாக்குதலை தானே அவங்க பெருசா எடுத்துக்கணும். கரெக்டுங்க. ஆமாங்க. எங்க நடக்க வேண்டிய இடம் நீங்களா தானே அடங்கினீங்க, நீங்களா தானே திரும்பினீங்க. ஆமாங்க. உங்களை வந்து வெளியில வந்து அங்க போப்பா, அங்க ஒருத்தர் இருக்காருப்பா, அவர்கிட்ட இருந்து ஆன்ம ஞானம் எல்லாம் கத்துக்காம நீங்க ஆன்ம ஞானமா தேடிட்டு வந்தீங்க இல்லையா? ஆன்மீகம் கூட தேடிட்டு வரலையே. ஆமா. எங்களுக்கு வேண்டியது உண்மையான விஷயம் என்ன, அவ்வளவுதானே? ஆமா. என்னமோ சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு விலங்கு மாதிரி பிறந்து சுத்திக்கிட்டு இருக்கோம், தறிகட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏதானோ ஒரு வழிகாட்டு அப்படின்னு போய் அந்த ரமண பகவான போய் கேட்டிருக்கீங்க. கரெக்டா? அது கேட்டது உள்ளுக்குள்ள அந்த புத்தியால கேட்டிருக்கீங்க, அந்த புத்திக்கு அது போய் தாக்கி இருக்கு அந்த பாடலை. அந்த பாடல் கூட என்ன பாட்டு, இந்த மாதிரியான தாபம் கொண்ட அதே நீங்க யாருக்கு முக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர் எழுதின பாடல், அவருடைய கதறல் அவரை தாக்கி அவருக்கு பெனிஃபிட் பண்ணிச்சோ இல்லையோ, உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணிருக்கு. அடுத்த வாரமா பாடல் வந்து ஓனா எழுதினவரு, அதுக்கு அவ்வளவு ஃபீல் கொடுத்தவரு அவரு. நாங்க வெறும் நகல், அது அதுதாங்க உள்ளுக்குள்ள ஒரு சிரமம். நகலுக்கே வந்து கதி காட்டுறையே, அசலுக்கு இன்னையா கதி காட்டலன்னு வந்து வேண்டிட்டே இருக்கும். அசலுக்கு கதி காமிக்காம இருந்திருக்க மாட்டாரு. ஆனா உள்ள வந்து அது வந்து திரும்பணும், அது அடங்கணும். ஒன்னும் இல்ல, திருக்குறள்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அடக்கம் அமர அருள் உய்க்குமா, அதாவது என்ன, வாழ்வு சாவ கடந்த ஒரு பெரிய பேரருளா உய்க்குமா, இது அடக்கம்.
அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். கரெக்டா? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து இது சருகு. இந்த உலகம் வந்து ஒரு ஒரு உணர்ந்தவன்ற என்ன உணர்தல்னால என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள வந்து நிறைய எழுந்துக்குது, நிறைய வந்து உணர்ச்சிகள் வந்து பொங்கி பொங்கி வருது எல்லாருக்கும், ஆண் பெண் எல்லாருக்கும், விலங்குகள் எல்லாத்துக்குமே வருது. அந்த வர உள்ள எது வந்தாலும் சரி, வெளியில என்னை எது சபலப்படுத்தினாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே ஆட்படுகின்ற ஒரு அகந்தைன்றவன் வந்து பொய்யன்பா அப்படின்றதுதான் ஞானமே. உள்ளுக்குள்ள நான் ஏதான மிரட்சி கொண்டு என்னுடைய அருமை பெருமைகளை வந்து உலகம் வந்து கிளாப் கொட்டி ஆஹா இவரை மாதிரியான ஒருத்தர் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுதும் உள்ளுக்குள்ள நான் அதை ஏற்றுக்கிட்டு நானே உள்ளுக்குள்ள மகிழ்ந்துக்கிறேன் வச்சுங்களேன். யாருடா என்கிட்ட வந்து இப்படி உட்காந்து மகிழ்ந்துகிட்டு இருக்கான், இந்த மாதிரி மொத்தம் இல்லையா இந்த உலகத்துல? எங்கேயுமே பிரபஞ்சத்துல இல்லையே. உள்ளுக்குள்ள மகிழறவனும் இல்லை, வெளியில காட்சிகள்னாலையும் உடைமைகள்னாலையும் மகிழ்ச்சிக்கு ஆட்படுறவனும் இல்லை, சந்தோஷத்துக்கு ஆட்படுறவனும் இல்லை. இந்த ஊடகமா வர அகந்த ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லவே இல்லையே, பிரபஞ்சத்தோட இல்லையே. இது என்னென்ன அருமை பெருமைகளுக்கு ஆட்படுகின்றதோ அந்த அருமை பெருமைகள் கொண்ட வஸ்துக்களும் இல்லை. கரெக்டா? பிரபஞ்சத்துல அந்த பிரபஞ்சமும் இல்லை, அவனும் இல்லை. அப்படின்னா அவனாலதான் பிரபஞ்சத்துக்கும் இருப்பு, அவனுடைய அருமை பெருமைகளுக்கும் இருப்பு, அவனுடைய திறமைகளுக்கும் இருப்பு. சோ அதை கொண்டது வந்து அகந்தை தான். அதெல்லாம் தூக்கி நான் எப்படி நானுன்னு எடுத்துக்க முடியாத நீங்க வந்து நீங்க எல்லாம் சொல்றீங்களே தவிர, நீங்க சொல்றீங்க என்ன வந்து பார்த்தீங்க என்ன வந்து ஆட்பட்டீங்கன்னு, எனக்கு நீங்க நான் கொடுத்தேனான்றதே எனக்கு தெரியாது. நான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேனான்றதும் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த சைடு கண்ணே இல்லை, கொடுக்கறவனாவும் இல்லை, நீங்க கேட்கிறவனாவும் உங்களை பார்க்கறது இல்லை. ஏன்னா எல்லாமே பரம்பொருள்னு உணர்ந்தவன் தெரியும். பரம்பொருளை உணர்ந்தவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே பரம்பொருளா தெரியும். நீங்க தேடின்னு வந்த அன்னைக்கே பரம்பொருள். நீங்க தான் வந்து அடைஞ்சேன் உணர்ந்தேன், இந்த உணர்வு வந்து அவருக்கு கிடைக்கலையே, அவர் வந்து இன்னும் தவிக்கிறாரே அப்படின்லாம் நீங்க இது பண்றீங்க. இப்ப எல்லாமுமே அந்த பொருள், சகலமும் அந்த பொருள். உணர்ந்தவனுக்கு, உணராதவனுக்கு அவர் அடைஞ்சிட்டார் இவர் அடையல, அவருக்கு அந்த திறமை இருக்கு இவருக்கு அந்த திறமை இல்லை. இதெல்லாம் வித்தியாசங்கள் கொண்டதுதான் ஊடகம். அந்த ஊடகமே உண்மை இல்லைன்றதுக்கு தான் தினம் தினம் 24 மணி நேரத்துல தூக்கம்ன்ற ஒரு பகுதியில வந்து தினம் தினம் பரம்பொருள் காமிச்சுக்கிட்டே இருக்கு. இது வேற, ஒட்டுமொத்த பிரம்மாண்டமுமே பொய், எல்லாமே என்னோட கிரியேஷன். எனக்கு அந்நியமா பிரம்மாண்டமும் இல்லை, நீயும் இல்லை, உன்னுடைய கற்பனைகளும் இல்லை, உன்னுடைய அருமை பெருமைகளும் இல்லை, உன்னோட துன்பமும் இல்லை, உன்னுடைய சாமும் இல்லை, வாழ்வும் இல்லை, நீ பிறந்தவனே இல்லை. அதுதான் அங்க பியூட்டி. நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் நீ பிறந்தவனே இல்லப்பா, அதுதான் ஆன்ம ஞானமே. ரமணர் சொல்றது என்ன? ஃபர்ஸ்ட் நீ பிறந்தவனா, அந்த உடம்பு இருக்கிறதுனால நீ பிறந்தவனா? உடம்பா இருப்பது எண்ணங்கள் தானே, உணர்ச்சிகள் தானே, அது எங்க போகுது? ஆழ்ந்த உறக்கத்துல எங்க போகுது? எல்லாரும் எங்க போறோம்? எல்லாரும் ஒரு 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 ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு டைம்ல பிறப்பு இறப்ப கடந்த நிலையில இருக்கும். பிறப்பு இறப்பாக வருவதே அகந்தை. அகந்தைனாலும் ஒன்றுதான், மனம்னாலும் ஒன்றுதான், எண்ணங்கள்னாலும் ஒன்றுதான், உணர்ச்சிகள்னாலும் ஒன்றுதான். அது எல்லாமே ட்ராப்பு. அதனாலதான் அடியார்கள் அத்தனை பேரும் உணர்ந்துட்டு அந்தந்த ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எனக்கு வியாபாரம் இங்கே நல்லா போகுது நல்லா போகலை, எனக்கு இங்கே உலகத்தில் பெருமை கிடைக்குது கிடைக்கல, எனக்கு கலைத்திறமை கிடைக்குது கிடைக்கல, இது முக்கியமே இல்லை, எனக்கு நீ வேணும் அப்படின்ற தாபம் அவங்ககிட்ட ஓஞ்சது கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு சுந்தரர் வந்து சர்வேஸ்வரனால ஆட்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் தலங்களா போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தலத்துக்கு போறாரு, அந்த தலத்துல வந்து ஒரு ஒரு தம்பதிகள் வந்து அழறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. இனி இந்த வீட்டுல அழுக குரல் கேக்குதுன்னு கேக்குறாரு. இல்ல, அந்த வீட்டுல ஒரு பையன் 3 மாசத்துக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த குளத்துல விளையாடிக்கிட்டு இருப்பான், ஒரு முதல்ல வந்து அவனை முழுங்கிடுச்சு அப்படின்னா
அதாவது அவங்க வந்து ஏன் வந்து இந்த செய்தியை அவங்க கிட்ட கேட்கணும், அதாவது சுந்தரர் ஏன் கேட்கணும், அவருக்கு ஏன் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்படணும் அப்படின்றது எல்லாமே இறைவனுடைய செயல். இறைவன் என்ன பண்றான்னா அடியவர்கள் மூலமா உலகத்துக்கு சொல்றான், நானும் என்னுடைய அடியவனும் வேறு வேறு அன்று, என்னுடைய அடியவனே நான், என்னுடைய அடியவனே பரம்பொருள், நான் என்கின்ற பரம்பொருள் என்னுடைய அடியவனே, அவன் ரூபத்துல தான் நான் வெளிப்படுவேன் அப்படின்றத சொல்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு இதை பண்றாரு. என்ன பண்றாரு, அப்படியா, ஐயோ என்ன சர்வீஸ்வரா இப்படி பண்றீங்க, ஒரு ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நல்ல தம்பதிகள், அந்த அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரியான ஒரு துக்கத்தை நீ கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பதிகம் பாடுறாரு. அவ்வளவுதான். என்ன ஆகுது, டைம் வந்து ரிவர்ஸ்ல போகுது. குளத்துல தண்ணி வத்தி போயாச்சுங்க, வத்தி போன குளம் அவர் பாடிகம் பாட பாட நிரம்புகிறது, பழைய நிலைக்கு போகிறது, 3 மாசம் முன்னாடி இருந்த நிலைமைக்கு போகுது. பொறுமா, அந்த 3 மாசம் 4 மாசம் முன்னாடி இருந்த நிலைமைக்கு தண்ணீர் நிரம்பிய குளமாக, மழை பெய்து நிறைய தண்ணீர் நிரம்பிய குளமாக மாறி அதற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த இப்பொழுது இடம் மாறி போன அந்த முதலையும் அங்கு வருகிறது. பொறுமா, அந்த சம்பவம் நடந்து முடிந்த அந்த தருணத்துக்கு போய் வருது முதல. புரியுதா, 4 மாசம் முன்னாடி ஒரு பர்டிகுலர் தருணத்துல அந்த பையனை விழுங்கி இருக்குன்னு வச்சுங்களேன், விழுங்கி முடிச்ச அந்த தருணத்துல அந்த முதல வந்து சுந்தரர் எதற்கையும் அந்த தம்பதிகள் எதற்கையும் அந்த குளமாக காட்சி தந்து அந்த முதலையும் அதற்குள் வந்து கரெக்டா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா விழுங்கின பையனை அப்படியே உயிரோட வெளியில விடுது. பொறுமை, காலமே பின்னோக்கி செல்கிறது ஒரு 4 மாதங்கள். அப்ப இது காலம் தேசம் ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லையண்ணா, தனி மனிதனுக்கே இல்லை, எல்லாம் எல்லாம் காணல் நீர், பரம்பொருளோட சக்தியே இப்படிதான் இருக்கு. அது என்ன பண்றது, பிரம்மாண்டமான உலகத்தையும் தனக்குள்ளேயே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது, தனக்குள்ளேயே தான் பிரதிபலிக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய நனவு நிலையும் நம்மளுடைய கனவு நிலையும் நம்மளுடைய ஆழ்ந்த உறக்க நிலை எல்லாமுமே அதுக்குள்ளேயே பிரதிபலிப்புகள். அந்த பிரதிபலிப்புகளை நீக்கிட்டு பரம்பொருளை நேர பார்க்கிறவங்க அடியார்கள். பொறுமா, அதை தவிர்த்துட்டு 3 நிலைகளையுமே கடந்துதான் எப்பவும் அடியார்கள், பரம்பொருளாவே இருப்பாங்க அவங்க. அதனாலதான் பிறந்தவனே இல்லையே, ஒரு சின்ன துக்கம் தான் அவரை பொறுத்த வரைக்கும். என்னப்பா இது எப்படி பண்றீங்க அப்படின்னு உடனே டைம் ரிவர்ஸுக்கு போகுது. பையன் கரெக்டா விளையாட போன பையனா திரும்பி வரான், முதல்ல கக்கின பையனாவும் வரல. புரியுதா, வந்துடுறான், எல்லாம் மறைஞ்சு போகுது. பொறுமா, முதல்ல மறைஞ்சு போயாச்சு, இது மறந்து போயாச்சு, எல்லாம் ஒரு மெஸ்மரைஸ்டு ஸ்டேட் மாதிரி நடக்கிறது. ஏன்னா நம்ம தினம் தினம் நம்மளுடைய உணர்ச்சிகள் உற்பத்தி ஆகுதே ஒரு மெஸ்மரைஸ்டு ஸ்டேட், ஒரு மயக்கமான நிலைமையில. கனவு அப்படிதான், கனவு எப்படி வருது சொல்லுங்க, திடீர்னு இருட்டுல சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி யார் யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க, என்னென்னமோ காட்சிகள் என்னென்னமோ அனுபவங்கள் போகுதா இல்லையா, இந்த உலகமே இல்லாமல் நடக்குதா இல்லையா. அப்படின்னா நனவு எப்படி சத்தியமாகும், நம்மளுடைய விழிப்பு நிலை எப்படி சத்தியமாகும், ஆன்மஞானத்தினுடைய அடிப்படையெல்லாம் கடந்து எங்கேயோ போய் நின்ற ஒரு மகான் கிட்ட ஆட்பட்டவர் வந்து நீங்க சொல்ற அந்த இவர். புரியுதா, அவருக்கு கண்டிப்பாக கதி உண்டு. புரியுதா, ஆனா பகவான் சொல்றார் ஃபர்ஸ்ட் பிறந்தவனானி, பிறந்தவனானி அவர் வாழ்ந்த காலத்துல, பகவான் வாழ்ந்த காலத்துல அவர் எப்பேற்பட்ட நிலையில இருக்காரு, நான் சொல்றதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 3 நிலைகளை கடந்து இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்காரு. அவர் வந்து 1979 1879 பகவான் பிறந்த வருடம் வந்து 1879, விதேக முக்தி அடைந்த வருடம் 1950, மகாத்மா காந்தி 1869 10 வயசு சீனியர் யாருக்கு, பகவான் ரமண மகரிஷிக்கு. அவர் வந்து சுடப்பட்டு கொல்லப்பட்டார், உங்களுக்கு எல்லாம் சரித்திரம் தெரியும். 1948 பகவான் 1950 மறைஞ்சார். ஆனா அந்த சமயங்கள்லாம் அந்த தருணங்கள்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் அரசியல் நிலவரம் அடிமைப்பட்டு கிடந்தோம் நம்ம இந்த இந்தியா, அதனால பயங்கரமான இதெல்லாம் நடக்கும். ரமணாசிரமத்துக்கு வந்த நிறைய பேரு, நிறைய ஆன்மஞானம் கொண்டு வந்தவங்கள்லாம் கூட மகாத்மா காந்தி பண்ற இயக்கத்துக்கு போகணும்னு போவாங்க. புரியுதுங்களா, அதாவது இங்க வந்து வாசனைகள் எப்படி வேணா இருக்கும், ஆன்மஞானம் வருதுதான் இதுல ஸ்பெஷல். 1935 அதே அரசியல் நிலவரம் இருக்கும்பொழுது பால் பிரண்டன் வந்தார், நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க,
அவங்க எல்லாம் வந்து முக்தி அடைஞ்சிட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் இது தெரியும். அதே பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யார் நம்மை ஆண்டவர்களோ, யார் நம்மை சர்வாதிகாரமாக வைத்திருந்தார்களோ, அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ, அவங்க எல்லாம் கூட வந்து முக்தி அடைஞ்சிட்டு போயிருக்காங்க. அப்பெல்லாம் கூட அந்த பகவான் வந்து யாரையும் வான்னு சொல்ல, யாரையும் போகணும்னு சொல்ல, புரியுதுங்களா? அவங்க எல்லாம் வந்து அதுதான் பெரியன்னு அவங்க உடம்பால சுத்தணும், புரியுதா? அதனாலதான் இவர்கிட்ட இருக்கிற இது வந்து உடம்பாக ரமணரை பார்க்கிறார். தன்னுடைய கதறலை அவரே நம்பவில்லை. இப்ப ரெண்டு பாடல்கள் போட்டீங்கல்ல, அவரோட பாடல்கள், அந்த கதறலை அவரே நம்பல. ரமணர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி இல்லாமல் இருப்பார்? காலத்தை கடந்த பொருள் உன்னுடைய கூக்குரலுக்கு கண்டிப்பாக செவி செய்யாமல் எப்படி இருக்கும்? உன்னை நீ பிறந்தவனா நினைச்சிட்டு இருக்க, அந்த கூட்டுக்குள்ள அணைச்சவனா நீ நினைச்சிட்டு இருக்க உன்னை நீ. அதனால ரமண 1950 போயிட்ட, நீ இனிமே வரமாட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இதெல்லாம் வந்து அறியாமையினுடைய உச்சம். ஃபர்ஸ்ட் பிறந்தவனா நினைச்சாதானே அப்புறம் செலிப்ரேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பிறந்தவனே யாருன்னு பாருதான் ஒவ்வொரு செய்யுள்லயும் வருது. அனுபந்தத்துல ஒரு செய்யுள் இருக்குங்க, கண்டிப்பா பார்க்கணும். உள்ளது 40 அனுபந்தம்னு ஒண்ணு இருக்கு, அதுல கொடுத்துருக்காரு அந்த பாட்ட. உள்ளது 40 அனுபந்தம். பிறந்தது எவன் தன் பிரம்ம மூலத்தே, பிறந்தது எவன் நான் என்று பேணி பிறந்தான் அவனே பிறந்தான். அவன் நிதம் ஈசன், அவனவன் அன்றி தினமும் நாடு. அவன் தினமும் நாடு, அதான் அவன் தினமும் நவன், நவன் நாடு. இது உண்மை நானுக்கு பிறந்தவன், உண்மை நானுக்கு பிறந்தவன். இந்த உடல் நான் வந்து நேத்திக்கு நம்ம இருந்தோம், கரெக்டா? போன வருஷம் நம்ம இருந்தோம். போன வருஷம் 1 வயசு மைனஸ், 2 வருஷம் முன்னாடி 2 வயசு மைனஸ், ஏதோ ஒரு வருடம் வந்து அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தோம், அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் தெரியல. இப்படி ஒண்ணுமே தெரியாத இந்த சதப்பிண்டமா இருக்கிற பிறப்பை வந்து ஒண்ணுமே தெரியல. இதுக்கு இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா 2 வயசு கூடி இருக்கும், புரியுதுங்களா? அந்த நாள் புது நாள் கிடையாது. நேத்திக்கு நம்ம சாதாரண மனிதர்கள் வாழ்வதற்கும் இன்றைக்கு சாதாரண மனிதர்கள் வாழ்வதற்கும் ரெண்டும் ஒன்று தானே. ஆனா தன்னை அறிஞ்சிட்டான்னா, நான்ன்றது உண்மை நான்ன்னு யாரும் தெரிஞ்சுட்டானா, அப்போ அவன் யாரா வேணா இருக்கலாம். அவன் எப்பவுமே புதுசு. அவனுடைய பாட்டு புதுசு, அவனுடைய மெட்டு புதுசு. புதுசு இல்ல, உண்மையான நானே பாட்டாக மலரும். உண்மை நானே
நம்ம ஒரு பாட்டே போட்டிருக்கோம், என்ன பண்ண, உண்மை கண்ட பின்பு நான்கள் எதற்கு, இந்த பிறந்தவர்கள்லாம் எதுக்குப்பா, வருஷா வருஷம் சாப்பிட்டு சாப்பிட்டு பண்ணதே பண்ணிக்கிட்டு பேசினதே பேசிக்கிட்டு அதே உணர்ச்சிகள் மனத்துல வந்துகிட்டே இருந்துட்டு அந்த மனம் கூட எங்கேருந்து வருது, யாருக்கு வருது, ஏன் வருது, ஏன் இந்த உலகம் தான் இருக்கு, ஏன் இவனா நான் இருக்கேன், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கல மூல கேள்வி ஒன்னே கேளு அப்படின்னு அழகா ஷார்ட் பண்ணி கோனார் நோட்ஸ் போட்டான் பாரி, அழகா போட்டு கொடுத்துருக்காரு. நீயே யாருன்னு விசாரிச்சிரு, எல்லாம் முடிஞ்சு போயிடும், எங்க இருக்க, ஆழ்ந்த உரத்துல நீ இல்ல, ஆனா இல்லாமல் போவதில்லை, அங்க வந்து உணர்வா இருக்க, அறிவா இருக்க, இருப்பா இருக்க, வடிவம் இல்லாத மூணுத்துக்கும் வடிவம் இல்லை ஆனா இருக்க, எல்லாருக்குமே இதுதான் புது நிலை. அது அப்படின்னா பிறந்தவனதான் சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அவர், புரியுதா? அதுல இந்த பாட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பாட்டும் கொடுக்கிறார் பகவானே. இந்த பாட்டினுடைய பொழிப்புறதுதான், எவன் ஒருவன் தனக்குள்ளே நான் பிறந்தது எங்கே என்று விசாரித்து தன் இருப்பிடமாகிய பிரம்ம மூலத்தில், பிரம்ம மூலம் தானே, இந்த நான்களுடைய உண்மை நான் எது, தூங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, தூங்கிட்டு இருக்காருங்க அவரு, அவரோட பேசணும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, அவர் தூங்கிட்டு இருக்காருங்க அப்படின்னா என்ன, இந்த பொய் நான் பார்க்க வந்தவர் அந்த நான்களோட பேசணும்னு வந்திருக்காரு, தூங்கிட்டு இருக்கிறவருடைய நான்களோட, ஆனா அவர் உண்மை நானாக கிடக்கார், உள்ள இருக்கிறது உண்மை நான், அதுக்கு தனி வடிவம் கிடையாது, தேடிந்து வந்த இந்த மனிதராக அவர் இல்லை, ஆனா உணர்வு வெளியில இருக்கார், இருப்பு வெளியில இருக்கார், இல்லாமல் இல்லை, கரெக்டா, உயிர் போயிடல, அதனாலதான் உயிர் நிஜமாவே போனா கூட அது உண்மை அல்ல, மனம் வந்து பின்வாங்கி இருக்கிறது, இந்த இடத்துல உடல் இருக்கிறது, இறந்த பிறகு உடல் இல்லை ஆனா மனம் இருக்கிறது, அதனாலதான் ஜென்மங்கள் அனந்த கோடி, அதனால்தான் பதிவுகள், இந்த பிரபஞ்சமே பதிவுகள்ன்றது தான் பகவானுடைய செய்தி உலகத்துக்கு, உஷார் முழிச்சுக்கோ, இதை கண்டு பெருமை கொள்ளாதே, உன்னை தேடு, உன்னை உணர், உண்மை நானே உணர் அப்படின்றார். தன்னுடைய இருப்பிடமாகிய பிரம்ம மூலத்தில் பிறக்கிறானோ அவனே பிறந்தவனாவான், அவன் பிறப்பே நித்தியமானதாகும். ஏன்னா அஞ்சு கோஷங்களை கடந்த ஒரு அறிவு ஒளியும் அறிவு வெளியும் அறிவு உணர்வையும் அறிவு இருப்பாகவே அவன் உணர்வான், இந்த உடலாக உணரமாட்டான். இந்த உடல் வந்து இன்னைக்கு இந்த பனியன் போட்டிருக்க மாதிரி இந்த உடம்ப போத்திக்கிட்டு இருக்கு, இது கிடையாது நான், இதற்கு பின்னாடி இருக்கிற மனோமய கோஷம் கிடையாது, பிராணமய கோஷம் கிடையாது, புத்தின்ற விஞ்ஞானமய கோஷம் கிடையாது, காரணமா இவைகளுக்கெல்லாம் வந்து வந்து செல்வதற்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும் தன்மை ஒன்று இருக்குல்ல அறியாமை, அதுவும் அவன் கிடையாது. மூன்று உடல்கள் அஞ்சு கோஷங்களா ஓயாம வந்து மெய்ப்பொருளை மறைச்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு தான் எல்லாரும் முழிச்சுக்கிறோம், இதுக்கு தான் நாம எல்லாம் பிறந்தவர்கள், கரெக்டா?